திரு சிங்கை ராமச்சந்திரன் அவருங்க அப்படிங்கிறவர் யார், ஹூ ஆர் யூ ஆக்சுவலி? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. புரட்சி தலைவி அம்மா தான் எனக்கு பேர் வைக்கிறாங்க. அவர் தானே கல்யாணம் பண்ணார், அவர் பேரே அவங்களுக்கு வைக்கிறேன்னு. அப்துல் கலாம் சார் கூட தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த காரணம்ல அப்துல் கலாம் சார், இந்த காரணம்ல நான். I can never forget that in my life. You should not depend on politics. Then that will become business. அப்பா இறக்கும்போது அப்பாவோட பாடி எடுக்கிறக்கே வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லை. தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். வாழ்க்கைனா என்னங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சது. அதனால் நான் எப்பவுமே என்னென்னா, நம்ம என்ன கற்றுக்கலாம், இதில் நம்ம வாழ்க்கையில் என்ன எடுத்துக்கலாம், அது என்ன நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு யாரும் இல்லை, அப்பா இல்லை, நம்ம இருக்கோம், நம்ம க்ரோ ஆனால் தான் ஃபேமிலி க்ரோ ஆகும். ஆனால் பாருங்கள், அந்த கண்டக்டர்லாம் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன் சார், நீங்கள் அவங்களுக்கே தெரியாமல் எனக்கு எப்படி உதவி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இப்போ தான் மனிதர்கள் வாழ்க்கை அவ்வளோ நிரந்தரமற்றது. இருக்கிற நாட்களில் ஒருத்தன் இருந்தாயா இந்த மாதிரி ஒரு மனுஷன், பரவாயில்ல நல்லது பண்ணான்ட்டு போகணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையின் நோக்கமாக நான் பார்க்குறேன். சாகிற வரைக்குமே எனக்கு என்ன வேணுங்கிற தெளிவு என்கிட்ட இருக்கு. 100% நான் டெத் பெட்டில் இருக்கும்போது என்ன என்ன அலைகள் ஓடணுங்கிற தெளிவு கூட எனக்கு இருக்கு. சின்ன வயசுலலாம் நான் வந்து என்ன நினைப்பேன், மோட்டிவேஷன் தான் முக்கியம், மோட்டிவேட்டாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பேன். அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, மோட்டிவேஷனை விட டிசிப்ளின் தான் முக்கியம். நீங்கள் யார் வேணால் யோசிச்சு பாருங்க, அது ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும் தான் நம்ம மைண்ட். ஆமாம், அது ஃபெயிலியர் ஆனால் என்ன நினைக்கக்கூடாது. எதெல்லாம் பண்ணால் அது ஃபெயிலியர் ஆகாதோ அதை பண்ணுவோம். ஏன்னா நான் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அவுட்கம் நல்லா தான் வரும். I am a very strong personality right now. எவ்வளவு பெரிய டவுன் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அப் வந்தாலும் சரி, ரொம்ப நார்மலா இருப்பேன். அதுக்கு ஒரே காரணம், ஹாய், திஸ் இஸ் ஹுசைன் ஃப்ரம் சேரன் அகாடமி. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கோயம்புத்தூர் கான்ஸ்டிடியூன்சியில் நிற்கிற பாலிட்டிஷியன்ஸை நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம், சேரன் டாக்ஸ்க்கு கூப்பிட்டு வச்சு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் அந்த மாதிரி ஒரு பாலிட்டிஷியன் பற்றி தான் பேச போகிறோம். இந்த சேரன் டாக்ஸ் இன்டர்வியூ இட்ஸ் நாட் கோயிங் டு பி பொலிட்டிக்கல் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவில் பொலிட்டிக்கல் பற்றி நம்ம எதுவுமே பெருசாக பேச போகிறது கிடையாது, பொலிட்டிக்கலாகவே பேச போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட், நோ யார் கேண்டிடேட், நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்களோ அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன மாதிரி இருக்குது, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க, பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, அண்ட் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவங்க கடந்து வந்த பாதைகள் எப்பேற்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சேரன் டாக்ஸ் நம்ம பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவர் ஏடிஎம்கேவை ரெப்ரசன்ட் பண்ணுற திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ இவருடைய ஜேர்னி, இவருடைய தாட் ப்ராசஸ், இவருடைய எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் இவருடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன் அண்ட் சேரன் டாக்ஸ்க்கில் நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் ஹோஸ்டிங் அ பர்சனாலிட்டி ஹூ இஸ் அபவுட் டு கண்டெஸ்ட் அன் எலெக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் இன்டராக்ஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்னுடைய முதல் கேள்வி, திரு சிங்கை ராமச்சந்திரன் அவருங்க அப்படிங்கிறவர் யார், ஹூ ஆர் யூ ஆக்சுவலி? பிகாஸ் நாம் வந்து நிறைய வி சி யூ ஆஸ் அ பப்ளிக் ஃபிகர், ஆஸ் அ பொலிட்டீஷியன், பட் ஹூ ஆர் யூ ஆக்சுவலி? நான் சிங்காநல்லூர் தான் அங்கே ஊர், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிங்காநல்லூர் தான். நான் 87 வந்து பிறந்தேங்க. அப்பா வந்து ஒரு மில் தொழிலாளி, சிங்கை கோவிந்தராசு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வந்து ஒரு ஹோம் மேக்கர். அப்பா ஊர் வரதராஜபுரம், அம்மா ஊர் உப்புளிப்பாளையம். கிட்டத்தட்ட தான், நம்ம பெருசாக லீவ் நாங்கள் கூட தூரமெல்லாம் போக முடியாது கிட்ட தான். அப்பா வந்து எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவனால் ஈர்க்கப்பட்டு சாதாரண மில் தொழிலாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார்னா, நேராக இதுக்கு போயிட்டு, அப்போ இருந்த செஞ்சாச்சிக்கோட்டைக்கு போயிட்டு வெளியே நின்றுட்டு, நீங்கள் வந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சத்தம் போட்டோன்னா, அவர் வெளியே வந்தவர், யாருப்பா அது இப்படி சத்தம் போட்டது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அப்படியா சரி நான் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாதாரண ஒரு மில் தொழிலாளி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்து எம்ஜிஆர் வந்து அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் 87, அப்புறம் 91 கல்யாணமான, அப்புறம் 87 நான் பிறக்கிறேன் டிசம்பரில். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே எம்ஜிஆர் அவர் தவறிகிறார். அப்புறம் அம்மா அம்மா தான் எனக்கு பேர் வைக்கிறாங்க. சரி, அவர் தானே கல்யாணம் பண்ணி வச்சார், அவர் பேரே உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னு ராமச்சந்திரன் வச்சாங்க. அதுக்கப்புறமா 91 இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு மில் தொழிலாளியாக இருந்து இப்படி ஒரு விசுவாசமாக இருக்காருன்னு சொல்லி 91 சிங்காநல்லூரில் அப்பாவுக்கு வந்து கண்டெஸ்ட் பண்ணுறக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் நின்று 91-96 இங்கே எம்எல்ஏவாக இருந்தார். நிறையா தண்ணி பைப்பு அது நிறைய பண்ணி போட்டு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி சிக், உடம்பு முடியல, அப்பா அவர்கள் வந்து தவறிட்டார். எந்த இயரில் அப்பா தவறுறார்? அப்பா வந்து 99 தவறாரு, 99. ஓகே, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அப்பாவை பற்றி எல்லாத்த பற்றி சொன்னேன். என்னை பற்றி சொல்லணுன்னா, சிங்கை ராமச்சந்திரனால் ராமச்சந்திரன் தான் அப்போ. ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு பிள்ளை, ஏதோ கிரிக்கெட் விளையாண்ட்டு அது இது விளையாண்ட்டு ரொம்ப ஜாலியாக லைஃப்னு என்னென்னு தெரியாமல், எனக்கு ஆனால் ரொம்ப பயப்படுவேன்.
மழை வந்தால் அழுவேன், எல்லாத்துக்கும் பயப்படுவேன். கூட்டம்னா பயம், நாயினா பயம், பேர்ட்ஸ்னா பயம், ஒரு மாதிரி ரொம்ப பயந்த ஒரு ஒரு டைனி சோல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அப்படி இருந்த என்னோட லைஃப்பில் சடன்லி 11 இயர்ஸில் அப்பா இறந்துட்டார். லைஃப்னா என்னென்னு நமக்கு தெரியல, திடீர்னு அப்பா வந்து தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் லைஃபே புரட்டி போட்டுருச்சு. ஏன்னா நான், அம்மா, 3 வயசு தங்கச்சி, 3 பேர் தான். எனக்கு அப்போ ஃபினான்ஸ்னால் என்னென்னு தெரியாது, குடும்பம்னா என்னென்னு தெரியாது. நான் எங்கே எங்கள் பாலாஜி நகருங்கிற ஏரியாவில் இருந்தேன். அங்கே வீட்டுக்கு முன்னாடி பசங்க கூட பிளாஸ்டிக் பால் கிரிக்கெட் விளையாண்டுருப்பேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும் என் லைஃப். அப்புறம் திடீர்னு வந்தாங்க, ஒரு நாள் நைட் எங்கள் பெரியம்மா வீட்டில் இருந்தால் இங்கே கூப்பிட்டு வந்து பார்த்தா அப்பா படுக்க வச்சுருக்காங்க, அப்பா இறந்துட்டாருங்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் எல்லாம் அழுதுவாங்க, இது பண்ணாங்க. அப்புறம் எல்லாம் நான் எனக்கு என்ன நடக்குதுனே தெரில, அப்படியே போச்சு முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ரியலைசேஷன் வந்தது, என்னடா இது இப்படி போகுது அப்படின்னு. அப்போ கூட எனக்கு லைஃபோட டெப்த்து வந்து புரியல, ஜாலியாக தான் இருந்தேன். அம்மாவுக்கு இவ்வளோ ஒரு லோடு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. நான் பாட்டுக்கு அப்படியே இருந்தேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப உண்மையாலுமே, அம்மா வந்து அப்போ வந்து அம்மாவுக்கு 33-34 வயசு தான், ஷி வாஸ் வெரி யங். அதுக்கப்புறம் அம்மா தான் வந்து டிரைவ் த ஹோல் திங். இப்போ என்னென்னா, அப்பா இறக்கும்போது அப்பாவோட பாடி எடுக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லை. அப்புறம் கேஜி ஹாஸ்பிட்டலில் நம்ம புரோ நோட்டு சைன் பண்ணி அப்புறம் தரோன்னு சொல்லிட்டு வந்துட்டு, வீட்டு பக்கத்தில் ஒரு நெய்பர்ஸ் மலையாளிஸ் அவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து காசை வாங்கி கொடுத்துட்டு 3 மாதத்தில் திருப்பி தரேன்னு சொல்லி, அப்பாவோட ஒரு கார், அம்பாஸ்டர் கார் இருந்தது, 63-69, அந்த காரை விற்று அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடச்சோம். அதனால தான் நான் 2019 நான் ஃபஸ்ட்டு கார் வாங்கும்போது அதே நம்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி போயிடுச்சு அப்பா ஒன்று. அதுக்கப்புறம் அம்மா வந்து 10th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது நான் என்ன ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம 10th படிக்கிறோம், வேலைக்கு போயிடலாம், டஃப்பான சுச்சுவேஷன் வீட்டில். ஏன்னா ஒரு 2000 ரூபா வாடகை, ஒரு வீடை 2 பிரிச்சுட்டாங்க, ஃபுல்லாக மேலே ஒரு 2000 ரூபா வாடகை, கீழே நாங்கள் இருக்கோம், அந்த மாதிரி தான் இருந்தது. சரி நம்ம வந்து இதுலேயே அம்மா சிரமப்படுறாங்க, நம்ம வேலைக்கு போயிடுவோன்னு 10th படிக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, இப்படி படி அப்படி படி அது இதுமாங்க. ஐ வாஸ் நாட் தட் ஸ்டூடியஸ் 10th படிக்கிற வரைக்கும். ஏதோ 80-85% எடுத்தேன்னு வைங்களேன், 80% கம்மியாக. ஆனால் வந்து ரொம்ப வந்து அப்புறமா வந்து 10th முடிச்சு டிப்ளமா சேரலான்னா, எல்லாரும் டிப்ளமானா பிஎச்டி பாலிடெக்னிக் நல்லா இருக்கும். எனக்கு மெயினாக ஏன் டிப்ளமா சேரணும், உடனே வேலைக்கு போயிடலாம், வீட்டுக்கு ஏதோ சம்பளம் கொடுக்கலாம், அம்மா கஷ்டப்படுறாங்களே, அந்த எண்ணமும் இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போய் பிஹெசி டெக்கில், பிஹெசி பாலிடெக்னிக்கில் சேர்ந்தால் அங்கே போய் நாங்கள் கேட்குற சீட் கிடைக்கல. பட் ஆனால் எனக்கு ஒரு சீட் கிடச்சது, ட்ரிப்ளி சாண்ட்விச் கிடச்சிது. அப்புறம் அங்கே போயிட்டு க்யூவில் நிற்கிறோம், 24,000 ரூபா கட்டணும் இந்த ஹோல் இயர்க்கான ஃபீ. கட்டலான்னா கையில் காசு இல்லை, அப்படியே இருக்க கொஞ்சம் தான் இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்கோம். க்யூவில் நின்றுட்டே இருக்கிறேன், ஒரு 8 பேர் 10 பேர் இருப்பாங்க, இன்னொரு அத்தை ஒருத்தங்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டுருக்காங்க. லிட்ரலி ஒரு 3 பேர் எனக்கு முன்னாடி இருக்கும்போது அந்த மொமெண்ட்டில் தான் எங்கள் அம்மா கைக்கு அங்கே அங்கே அத்தை கொண்டு வந்து காசு கொடுத்து என் கைக்கு காசு வருது. இப்போ இன்னும் 1/2 மணி நேரம் அவங்க லேட்டாக வந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா கவுன்சிலிங் முடிஞ்சால் உடனே நீங்கள் ஃபீ எல்லாம் பே பண்ணணும். தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். வாழ்க்கைனா என்னங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா அந்த இடத்துல நான் பார்த்தேன் என்ன ஒரு பதட்டம், என்ன ஒரு சூழ்நிலை, அம்மா வந்து எவ்வளோ சிரமப்படுறாங்க நம்ம எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக, லைஃப் இஸ் நாட் ஸோ ஈஸி, நம்ம ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே அந்த இடத்துல எனக்கு ரொம்ப டீப்பாக ரியலைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் லைஃபே நான் ஹோல் பர்சனாலிட்டியாகவே மாறிட்டேன்னு வைங்களேன். ஆல்மோஸ்ட் 4 வருஷம், 4 வருஷத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு 2-2.5 இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீவே ஆல்மோஸ்ட் எடுத்துருக்க மாட்டேன். சாண்ட்விச் அப்படிங்கிறதுனால 4 வருஷம். ஆமாம், 4 வருஷம் சாண்ட்விச் இல்லை, ஆல்மோஸ்ட் 2-2.5 இயர்ஸ் லீவ் கூட அதிகமாக எடுத்துருக்க மாட்டேன். உடம்பு இல்லைனா கூட போயிடுவேன் டேப்லெட் போட்டு, அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தேன், அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் குவாடினேட்டராக இருந்தேன், ஃபைனலி ஆண்டர்பிரினர்ஷிப்பில் செக்ரட்டரி ஆனேன். ஃபுல்லாக இறங்கி நம்ம இதுதான், நமக்கு இதுதான் ஒரே ஹோப்பு, இதை பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி, அதனால் அப்படியே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன், இல்லைனா தௌசிஃப் அகமதுன்னு என் ஃப்ரெண்டு, அவன் ஃபஸ்ட் மார்க் எடுப்பான், எங்கள் ரெண்டு இடத்துக்குள்ளே தான் மாற்றி அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான், இல்லை எடுப்பான், அந்த மாதிரி மாறி வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செமஸ்டர் ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா, அப்புறம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணங்காட்டிக்கு த பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. அப்போது ஏபிபின்னு ஒரு கம்பெனி இருந்தது, அந்த கம்பெனி இப்போ இருக்குது, அந்த கம்பெனியில் சீனியர்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா வெளிநாடெல்லாம் போகலாம், நல்லா சம்பாதிக்கலான்னு, அப்போ என்னோடய தேவையான நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிபியில் வேலை கிடச்சிருச்சு. ஃபரிதாபாத்தில் போட்டிருந்தாங்க, 12,000 ரூபா சம்பளம் எனக்கு. அப்புறம் அதே சமயத்தில் மேலே வந்து நான் இங்கே டிப்ளமா படித்து பார்த்து இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் கிளப் இதெல்லாம் இருக்கும்போது பிஇ பசங்க, பிஇல் இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட அவங்க ஸ்டாஃப்கிட்டலாம் பேசி
ஓ பிஇ படித்தா இன்னும் நல்லா க்ரோ ஆகலாம், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இது எந்த இயர் நடக்குது? இது வந்து 2003 to 2007 டிப்ளமோ. ஓகே, செவனில் இது நடக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபரிதாபாத்லாம் போவேனான்னு சொல்லிட்டு அம்மா வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்லாம் வாங்கினதுல பிஹெசியில் பேசி எங்களுக்கு பிஇயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிஇசியில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறது ஜாயின் பண்ணுறேன். பிஇலே அதே மாதிரி தான், ஏன்னா டிப்ளமாலே நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் என்னென்னு இப்படி தான் அப்படின்னு. பிஇலே ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வந்து படித்தேன். பிஇயில் வந்து ஐ வுட் நாட் சே ஐம் அ டாப்பர், ஒரு 80-85% மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். பட் ஆனால் என்னோடய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், என்எஸ்எஸில் இருப்பேன், எல்லாத்துல ஆண்டர்ப்ரனர்ஷிப் கிளப்பில் இருப்பேன், இங்கிலீஷில் லிட்டரேசி, இந்த மாதிரி எது எதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அது எல்லாத்துலேயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஏன்னா என்னை க்ரூம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தளமாக நான் அதை பார்த்தேன். ஏன்னா நமக்கு யாரும் இல்லை, நம்ம தான் நம்மளை க்ரூம் பண்ணிக்கணும். நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம க்ரூம் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம க்ரோ ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் எனக்கு இருந்தது. உண்மையாலுமே வந்து பிஹெசி டெக் அண்ட் பிஹெசி பாலிடெக்னிக் இஸ் மை செகண்ட் மதர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 7 வருஷம் அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு மனிதனோட வாழ்க்கையை இவ்வளவு மாற்ற முடியுமா அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் பர்சனலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆன 7 வருஷங்கள் அங்கே, 4 வருஷம் பிஹெசியில் டிப்ளமோ, அதுக்கப்புறம் சாண்ட்விச் ஐ மீன் இது சேர்ந்துங்க லேட்டர் என்ட்ரி 3 வருஷம் பிஇ. ஸோ அங்கேயும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்னு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினேன். அவார்டு வாங்கி தான் இதானே. அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா டிசிஎஸ்லேயும் வேலை கிடச்சிது. நம்ம ஓகே வந்துட்டோம், வேலை கிடச்சிட்டு சம்பளம் கிடச்சிது. எனக்கு வந்து பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே இருக்குது, சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஒரு 13-14 வயசுலேருந்தே நான் வந்து இப்போ இங்கே லோக்கலில் இந்த வார்டில் இருக்கிற எலெக்ஷன்ஸோ இல்லை ஏதோ ஒர்க்கு மீட்டிங் அந்த மாதிரிலாம் போகிறது உண்டு. அம்மா ஆனால் ரொம்ப பயப்படுவாங்க, இந்த வயசுலாம் போகாதடா நீ படி, ஒரு மாதிரி அழுகெல்லாம் செய்வாங்க அம்மா, இதெல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி அப்பா இறந்துட்டார் இல்லையா, ஆல்ரெடி ஒரு மனுஷனை இறந்துட்டோம் குடும்பத்தில், நீ ஒருத்தந்தா இருக்க, இப்போ கரெக்டாக படிச்சிரு சம்பாரிச்சிரு, ஒரு மாதிரி ரொம்ப அழுவாங்க பயப்படுவாங்க. நான் வந்து அப்போல்லாம் அப்பப்போ தானே போவேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம வந்து முடிச்சிட்டோம், வந்த பிஇ முடிச்சிட்டா சரி டிசிஎஸ் வேலை கிடச்சிது நம்ம போயிடலாம் அப்படின்னு போயிட்டேன். டிசிஎஸில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த உள்ள அந்த அர்ஜி இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம வந்து ஏன்னா இப்போ ஸ்கூல்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பீப்புள் லீடர் இருந்தேன், கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆனேன், பிஹெசி பாலிடெக்னிக்லேயும் சரி பிஹெசி டெக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் செக்ரட்டரி ஆனேன். ஆல்வேஸ் வந்து ஐ லைக் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் வாட் எவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த கம்யூனிட்டிக்கான எடுக்கிறனோ அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு நம்ம ஏதோ ஒன்று டெலிவர் பண்ணோம், ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணோம். சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது, அதனால தான் எப்போ ஒரு பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் போய் எடுத்து சர்வ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்புறம் உள்ளே போய் டிசிஎஸில், டிசிஎஸ் இஸ் அ கிரேட் கம்பெனி பட் ஐ அண்டர்ஸ்டுட் சாஃப்ட்வேர் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, மை இன்ட்ரெஸ்ட் இஸ் சம்வேர். எனக்கு டெய்லி போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து வீக்கெண்ட் இருந்தாலும் எல்லோரும் படத்துக்கு போய்ட்டு ஜாலியாக இருந்தால் எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம நம்மளோட நோக்கம் வேறு, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், எனக்கு இப்படியே இருந்துகிட்டே இருக்கும். தென் ஐ டிசைடட் ஓகே நம்ம பேப்பர் போட்டுருவோம்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டு இங்கே. நீங்கள் அங்கே எத்தனை இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க டிசிஎஸில்? 4-3 மாதம் ஒர்க் பண்ணேன், அதுக்கு மேலே என்னால் முடியல. நான் சொன்ன மாதிரி அதில் ஒரு 2 மாதம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்தது, அப்புறம் ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ண அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்துட்டு ஃபேஸ்னு சொல்லி ஒரு கம்பெனியில் எனக்கு சேல்ஸ்னால் ரொம்ப சேல்ஸ் ரோல் கொடுத்தாங்க, ஐ லைக் டூயிங் தட். தென் அது கோயம்புத்தூர் பேஸ்ட் ரோலுங்கனாலும் இங்கே எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு நான் வந்து கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற இந்த ஹொசூர் தருமபுரி இந்த ஒரு 100-200 காலேஜ் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, சரின்னு சொல்லிட்டு நான் இறங்கி அது பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா போயிட்டு இருந்தது. அப்போது அதே சமயம் இங்கே வந்து பொலிட்டிக்கல் ஈஸியாக இருந்தது. பட் எனக்கு எப்போயுமே என்னென்னா 12 வயசுலேருந்தே புரட்சி தலைவி அம்மா அவங்க வந்து ஒரு ரோல் மாடல், இப்போ ஒரு லேடி இவ்வளோ போல்டாக இப்படி பண்ணுறாங்க, நம்ம எப்படியாவது அவங்கள பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்புறம் சரி இன்னொரு ரீசன் என்னென்னா நான் 11 வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவை பற்றி நான் மற்றவங்க சொல்லி தான் அதிகமாக தெரிஞ்சிட்டேன். ஏன்னா அப்பா எனக்கு விவரம் தெரியல, மற்றவங்களாம் வந்துட்டு உங்கள் அப்பா இப்படி இது பண்ணார் அது பண்ணார் தண்ணி. ஸோ அந்த ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருந்தது இந்த பக்கம், இந்த பக்கம் அந்த புரட்சி தலைவி அம்மாவோட ரோல் மாடல் வந்து எப்படியாவது நம்ம அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப இருந்தது. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கலாம் என்னென்னா அவங்க திடீர்னு ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, ஒரு பெரிய பொசிஷன் இருக்காங்க, எப்படி ரீச் பண்ண தெரியல. நான் லோக்கலில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தேன், பெருசாக எனக்கு அவங்கள எப்படி ரீச் பண்ண ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஃபேஸ்ங்கிற கம்பெனியில் அவங்க சொன்னாங்க, இப்போ நீ ஐஏஎம்லாம் போய் படிச்சுட்டு நல்ல காலேஜில் படிச்சுட்டு அம்மாவுக்கு ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி, அவங்க இந்த மாதிரி எஜுகேட்டட் யூத்தெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஐஏஎம் கோழிக்கோடில் படிச்சிருந்தார், என்னோட அந்த கம்பெனியில் என்னோடய பாஸ். நான் வந்து அப்படிங்களா,
சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், சாயங்காலம் நைட் நைட் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒர்க் பண்ணிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான புக்ஸ் அது இதெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா, காலையில் சேல்ஸ் ரோல் என்னோடதுனால மண்டே மார்னிங் வண்டி எடுத்துருவேன், ஆஃபீஸ்லேயே வண்டி கொடுத்துருவாங்க. மண்டே மார்னிங் வண்டி எடுத்தேன்னா சாட்டர்டே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோடு தான் இருப்பேன். டெய்லி 200-300 கிலோமீட்டர் ஓட்டணும், போய் ஒவ்வொரு காலேஜாக எல்லாத்தையும் பார்த்து பிச் பண்ணணும், அதெல்லாம் பண்ணால் ஆல்மோஸ்ட் 200 காலேஜஸ் பார்க்க வேண்டியிருக்கும். நைட்டு வந்து ஒரு 8-9 மணிக்கு தான் டின்னர் சாப் செட்டில் ஆகும், ஒரு 9-12 ஒரு 2-3 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எங்கள் லாட்ஜில் எங்கள் ரூம் எடுத்து எங்கே தங்குறோம் அங்கே ப்ரிப்பேர் பண்ணுவேன். ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து சேல்ஸ். சண்டே வந்தேன்னா இங்கே வீட்டில் வந்து மறுபடியும் துணியெல்லாம் துவைச்சு அம்மா கொடுத்தாங்கன்னா அதில் மறுபடியும் ரீலோட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு அடுத்த சேல்ஸுக்கு மறுபடியும் ரெடி ஆயிடுவேன். இப்படியே போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் இயர் வந்து கிராக் பண்ண முடியல, செகண்ட் இயர் கிராக் பண்ண முடியல. நான் ஐஎம் அம்தாபாத்லாம் சேருவேன்னு நான் உண்மையாக கடவுளுக்கு பொதுவாக சொல்கிறேன், இப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஏதோ ஒரு ஐஎம் நான் என்ன நினச்சேன்னா, சரி புதுசாக வந்திருக்கிற ஐஎம்மில் கூட ஏதோ ஒன்று கிடச்சதுன்னா அந்த ஐஎம்ங்கிறது வச்சு எப்படியாவது போயிடலாம். பட் இவ்வளோ 3 பண்ணதில் காட்ஸ் கிரேஸ், பேரண்ட்ஸோட பிளஸ்ஸிங்ஸ், ஐஎம் அம்தாபாத்லேயே கிடச்சிது. கிடச்சோன்னே எனக்கு ஒரு லெட்டர் கிட்டு வந்தது, ஐ வெல்கம் யூ டு த கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர் கவுன்சில் ஜென்ரல் செக்ரட்டரின்னு வந்தது. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி இங்கே ஒருத்தங்க தமிழ் ஒருத்தங்க படிச்சிருந்தாங்க ஐஎம் அம்தாபாத்தில் அக்கல்யான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க இங்கே எலெக்ஷன் இருக்கும், அதில் ஜெயிச்சா அவங்க தான் வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னா. நான் ஜெயித்தேன், ஓகே நம்ம வந்து ரியல் பாலிடிக்ஸில் போகணும்னு நினைக்கிறோம், இது வரைக்கும் ஸ்டூடெண்ட் லீடராக இருந்திருக்கோம், இது ஒரு இந்தியாஸ் நம்பர் 1 எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், வேர்ல்டில் டாப் 20-30 வரும், கண்டிப்பாக இங்கே போய் நம்ம எலெக்ஷன்லேருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஐ டிசைடட். சரி ஓகே அப்படின்ட்டு சரி எல்லாம் பேக் பண்ணி ரொம்ப ஹாப்பி. சரி கிளம்பி போயாச்சு. கிளம்பி போய் ஒரு 11:30 மணிக்கு லேண்ட் ஆகிறேன் அம்தாபாத்தில். போய் லேண்ட் ஆகிட்டு போய் கேம்பஸில் போனோன்னே ஃபெல்ட் வெரி ஹாப்பி, ஒரு வார்மாக வெல்கம் வந்தது. ஒரு லைன் தான் தெரியும், ஹிந்தி பெருசாக தெரியாது, அது மேற மாத்ருபாஷா தமிழ் ஹே ஹிந்தி நையாத்தாவும் தொடா போல் சக்தாவும் அந்த மாதிரி கற்று வச்சுட்டு போயிட்டா ஒரே லைனு. போயிட்டு ஆட்டோக்காரர்கிட்ட அவர் எவ்வளோ 100-200 சொன்னேன், பையா 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 நான் அவன் உடவே மாட்டான் போட்டுருக்கணும், 20 10 ஒரு 30 குறைச்சாரு. குறைச்சோன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா வந்த வரைக்கும் லாவோம் அப்படின்னு போய் கேம்பஸில் இறங்கி இதெல்லாம் பண்ணிட்டு அங்கே டே 1 நான் வந்து ஒர்க் பண்ணேன். எல்லாரோடையும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட்டிவாக இருந்தேன், எல்லா ஒர்க் பண்ணேன். எலெக்ஷனில் நின்னேன், அங்கே போய் 6 எஃபர்ட் போட்டு ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஏன்னா எலெக்ஷனில் நிற்கணும்னா அங்கே ஹிந்தி தெரியணும். ஏன்னா அங்கே 440 பேர் இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேருந்து இருப்பாங்க, வெறும் இங்கிலீஷ். இப்போ நான் நார்த் இந்தியாவில் போய் ஒரு எலெக்ஷன் நிற்கிறனா தமிழில் பேசி ஜெயிக்க முடியாது. அதனால அப்புறம் அங்கே போயிட்டு ஹிந்தி கற்றுக்கிட்டு ஒரு 6 நிறைய தப்பு தப்பாக பேசுவேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் கூட பண்ணுவாங்க. ஷேம்லெஸ், எனக்கு கற்றுக்கணும், நமக்கு வேணும்னா நம்ம கற்றுக்கணும், யார் என்ன சொல்கிறாங்க. நிறைய பேர் என்கரேஜும் பண்ணாங்க, அப்போ ஒரு 10% கிண்டலும் பண்ணுவாங்களே, அதெல்லாம் நம்ம கண்டுக்கல. அதுக்கப்புறம் நல்லா கற்றுக்கிட்டு அங்கே எலெக்ஷனில் நின்று நல்ல வின் பண்ணேன். அப்போ என்ன நினச்சேன்னா, சரி ஓகே வின் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், நிறைய ஜாப் எல்லாருக்கும் ஃபைனலி என்ன ஐஎம் உங்களுக்கு தெரியும், ஒரு 30 lakhs 1 crore வரைக்கும்லாம் ஜாப் பேக்கேஜ் கிடைக்கும், எல்லாருக்கும் பேக்கேஜ் வேலை எல்லாம் கிடச்சிருச்சு, எல்லோரும் தேவர் ஹேவிங் ஃபன், நல்லா இருந்தது. நான் வந்து பிளேஸ்மெண்ட் வேணாம், எனக்கு வேலை வேணாம். நோ, ஐ செட் நோ டு பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகே, எழுதி கொடுத்தேன். ஏன் வேணாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஐ வாண்ட் டு ஒர்க் ஃபார் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் அ 20 lakh லோன், எஜுகேஷன் லோன். ஆனால் எங்கள் ஐஎம் அம்தாபாத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பாத் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 மாதம் 30,000 ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஓஹோ, அது என்ன ஸ்டைஃபன்னா, ஸ்ட்ரகிளிங் அலவன்ஸ்ன்னு பேர். அதுக்கு பேர் ஒரு ஸ்காலர்ஷிப், ஐஐஎம் மேவரிக் ஸ்காலர்ஷிப்னு. ஓகே, ஒரு தனித்துவமாக ஒன்று பண்ணுறாரு, சம்திங் வெரி டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம், இஎம்ஐ கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணோம், ஏன்னா லோன் எடுத்து தான் படிக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ தென் தட் ஹெல்ப் மீ பே த இஎம்ஐ ஃபார் 2 ஓ ஆமாம், அதை வச்சு தான் நான் ஓட்டினேன், வேறு எதுவும் சொல்கிறக்கில்ல. அதுக்கப்புறம் வந்தேன், அதுக்கப்புறம் வந்தோன்னே எதுவுமே நடக்கலை, என்னடா இது நினச்சிட்டு. அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வினய் காமத்துன்னு சொல்லி ஹிந்து பிஸ்னஸ் லைன்லேருந்து எங்களோட டிரெக்டரை நான் வெளியே வரக்கு முன்னாடி ஐஎம்ஏ டிரெக்டர் பார்க்கறக்கா வந்திருந்தார். அப்புறம் நான் தான் ஸ்டூடெண்ட் ஜென்ரல் செக்ரட்டரிக்கு முறையில் அவர் எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது அவர் சொன்னார், என்னங்க நீங்கள் இந்த மாதிரி என்ன வேலை கிடச்சிருக்கு, நீ ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்க நல்ல வேலை கிடச்சிருக்குமே அப்படின்னா. இல்லைங்க இந்த மாதிரி வேலையை விட்றாங்க. ஏன் இந்த மாதிரி அரசு, ஏ வாட் அ ஸ்டோரிப்பா, நீ கொடு டீட்டெயில்ஸ் கொடு, ஐ வாண்ட் டு டெல் அபவுட் யூ டு த வேர்ல்டுனு அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். அவர் எழுதணுன்னு அதை பார்த்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து, யூனியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து, ஹிந்துலேருந்து எல்லாருமே எழுதுனாங்க அதை பார்த்து, இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு. அதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரிலேட்டடாக எதுவும் ரீச் ஆகல. ஆ, இங்கிலீஷ் பேப்பர்லாம் வந்துச்சு. நானும் என்ன பண்ணேன், சரி ஓகே நிசப்தமாக இருக்குது, சத்தத்தையவே காணோம், நம்ம வந்து ஐஎம் வந்துட்டு போனால் உடனே அங்கே ரீச் ஆயிரோன்னு நினச்சோம், ஆகலையோன்னு நினச்சேன். பட் அதே சமயம் ஐஎம் எனக்கு நிறைய கொடுத்துது, மை தேர்ட் மதர். அந்த 2 ஃபார் எக்ஸாம்பிள், அப்துல் கலாம் சார் கூட
தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் ஸ்டூடெண்ட்டு இதில் இருக்கும்போது அங்கே அப்துல் கலாம் சார் வந்து வருஷம் வருஷம் ஒரு இதுக்காக வருவார், ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வருவார், ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் ஒரு செஷன் மட்டும் அவர் எடுப்பார். அப்போ வந்து ஒரு அதுக்கு முந்தைய நாள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறக்கு யாருன்னு இந்த பத்மஸ்ரீ அனில் குப்தான்னு எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டால் அவர் ராமச்சந்திரன் நல்லா பண்ணுவான்னு அனுப்பிச்சுட்டு அங்கே சர்க்கியூட் ஹவுஸில் போய் பொன்ராஜ் சார்னு ஒருத்தர் இருந்தார் அங்கே அப்துல் கலாம் சாரோட. நான் உட்காந்து ப்ரெசன்டேஷன்லாம் கலாம் சார் அங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, ஒரு ரூம் நானும் அவர் உட்காந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணி எல்லாம் முடிஞ்சு ஓகேவா சார் எல்லாம் ஓகேன்னு கதவு திறக்குது. அப்படியே ஒருத்தர் இப்படி ஷாலை தூக்கி இப்படி மேலே போட்டு இப்படி வர்றார், அப்படியே இப்படி பார்த்தோன்னே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படியே எனக்கு என்ன ஐ வாஸ் லைக் சில டைம் சொல்லுவாங்க தெரியல ஃப்ரீஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் பிஹெச்டி டேக் அவர் வந்தப்பவே வந்து அவர் இங்கே பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆமாம், அவர் கிட்ட போனப்போ பார்த்து என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறாள், அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருந்துச்சுன்னு, ஹவு இஸ் திஸ் ஜென்டில்மேன் டூயிங், நல்லா வேலை பண்ணாரா அப்படின்னாரு. சார் நல்லா பண்ணி கொடுத்தேன். ஓகே போத் ஆஃப் யூ ஜாயின் மீ ஃபார் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் வந்து சார் நான் நினச்சேன் சர்க்கியூட் ஹவுஸு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருப்பாங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் அப்படின்னு நினச்சி ப்ரெசிடென்ட்டு அதெல்லாம். நான் அப்புறம் சொன்னேன் சார் சார் நீங்கள் போய் சாப்பிடுங்க சார். அவர் சொன்னார் போன எப்பா அவரே சாப்பிட்ற கூப்பிட்றாரு எவ்வளோ பெரிய இது கம்முன்னு வாப்பா அப்படின்னு சொன்னார். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் உட்காந்தா யாருமே இல்லைங்க, ஒரு பெரிய டேபிள், இந்த கார்னரில் அப்துல் கலாம் சார், இந்த கார்னரில் நான், ஐ ஷேர் த ஃபோட்டோஸ் வித் யூ, இந்த பக்கம் பொன்ராஜ் சார், மூணே பேர் அந்த ரூமில் முக்கால் மணி நேரம். ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தட் இன் மை லைஃப். முக்கால் மணி நேரம் நான் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன், பேசிக்கிட்டே இருந்தேன். நிறையா அவர் என்ன சொன்னான்னா, யூ ஷுட் மேக் யுவர் மாம் ப்ரவுட், இட் இஸ் குட் யுவர் இன் பாலிட்டிக்ஸ், யூ ஷுட் நாட் பிகம் ஜஸ்ட் லைக் தட், யூ ஷுட் மேக் யுவர் மாம் ரியலி ப்ரவுட். பட் ஹி அக்னாலேஜ் அண்ட் ஹி வாண்டட் யூ டு அண்ட் ஹி சப்போர்ட்டட் த டெசிஷன் ஆஃப் யூ பிகமிங் இன்டு பாலிட்டிக்ஸ். பிகாஸ் ஹி ஆல்வேஸ் செட் யூ ஷுட் லீட், யூ ஷுட் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் பப்ளிக் சர்வீஸ், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. இளைஞர்கள் இந்தியா வல்லரசாகணும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காருல. ஹி நெவர் செட், ஹி செட் ஒன்லி ஒன் திங், யூ ஷுட் ஃபாலோ யுவர் ட்ரீம், பட் ஹி செட் யூ ஷுட் பிகம் இக்கனாமிக்கலி சஸ்டைனபிள், யூ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் பாலிடிக்ஸ், தென் தட் வில் பிகம் பிஸ்னஸ், யூ ஷுட் பி இண்டிபெண்ட் எக்கனாமிக்கலி, கரெக்ட், அண்ட் தென் தட் வில் ஒன்லி மேக் யூ மாம் ப்ரௌட், அண்ட் பீங் இன் பாலிட்டிஷியன் அண்ட் சர்விங் பீப்புள் ஆல்சோ வில் மேக் யூ மாம் ப்ரௌட். ஏன்னா ஃப்ரம் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மாம் வுட் ஹவ் கான் த்ரூ, நான் நிறையெல்லாம் சொல்ல, ஜஸ்ட் அப்பா இறந்துட்டான்னு புரிஞ்சுட்டு அவரே வந்து ஹி அண்டர்ஸ்டுட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி நிறையா ஐஏஎம்ஏ கொடுத்துச்சு. அப்புறம் சரி வேலையை விட்டுனு ஒன்றும் சத்தமே காணோம். நானும் வந்து இந்த பேப்பர் ஆர்டிக்கல் வந்ததுக்கு இதெல்லாம் எடுத்து போய் ஒரு கொடுத்துட்டு பாய்ஸ் கார்டன் வெளியில் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு வாங்குவாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்துட்டு சரி அவ்வளோதான், நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபெயில்டு, சரி மறுபடியும் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் கிரவுண்ட் பண்ணணுங்கிறது பண்ணி தான் ஆகணும். சரி இந்த ப்ராசஸில் நம்ம ஐஏஎம்மில் போனால் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இங்கே வந்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து தொழிலெலாம் ஆரம்பித்து எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா ஒரு நாள் படம் பார்த்துட்டு இருந்தேன் தேட்டரில், திடீர்னு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, வெளிவா வெளிவா உனக்கு ஏதோ பொறுப்பு போட்டிருக்காங்க. நான் வேறு ஏமா வேறு யாராக இருக்கு, எனக்கு யாருமா போட போகிறான். இல்லைப்பா ஐடிவிங் செக்ரட்டரியாக அம்மா உன்னை போட்டிருக்காங்க, நீ வெளியே வா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லைம்மா வேறு யாராக ராமச்சந்திரனாக இருக்கும், எனக்கு எப்படி தெரியும், உன் பேர் நம்ம அட்ரஸ் தான் வருது வெளியே. வேணும் வெளியே வந்து பார்த்தா 2016 மார்ச் 19 அன்னைக்கு எனக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 2010-11 என் பாஸ் சொன்னது என் மைண்டில் நான் இதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. ஃபைவ் இயர்ஸ் ட்ரீம் வந்து ஒரு உண்மையாக கம் ட்ரூ. 21st மார்ச் அந்த தேதியில் 2016 அவங்கள நான் மீட் பண்ணுறேன். அந்த வீடியோலாம் கூட சோஷியல் மீடியாவில் நிறையா எல்லா பேருக்கும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி தான் நான் வந்தேன். இந்த இடத்துல எனக்கு உங்ககிட்ட ஒரு பர்சனலாக ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணீங்க, யூ கெப்ட் ஆன் அப்டேட்டிங் யோர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதுக்கு என்ன ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? வாட் வாஸ் த கிரவுண்ட் ஒர்க் அந்த அப்டேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் உங்களை எப்படி தயார் பண்ணீங்க, நீங்கள் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணீங்க? இல்லைங்க நான் உண்மையாக சொல்கிறேங்க, இப்போது எங்களுக்கு வந்து எனக்குன்னு சொல்லி ஒரு பெரிய எஜுகேஷன் பேக்ரவுண்டில் ஃபேமிலிலேயோ இல்லை யாருமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் மாமா யூஎஸ்எல் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, இவர் படிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் எனக்கு எப்பயுமே தெரியும் நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, யாராவது ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்களா, நம்மளை கைட் பண்ணுவாங்களா, ஐ வில் ஆல்வேஸ் லுக் ஃபார் மென்டர், யாராவது நம்ம கைட் பண்ணி வழியில் எடுத்துகிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மென்டர்ஸுக்கு வந்து நான் பிக் சல்யூட் கொடுக்கணும். அதனால தான் எனக்கு இந்தளவு இந்த ஜேர்னி ட்ராவல் பண்ணவே முடிஞ்சது.
இப்போ டென்த்தில் எங்கள் அம்மா இது பண்ணாங்க ஓகே, அதை தாண்டி வந்து டிப்ளமானா அங்கே ஒருத்தங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸில் நான் சொன்ன வெங்கட் ராஜேஷ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தான் இந்த கேட் இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இப்படி பண்ண அவங்களாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி தான் படிக்கணும் இதுதான் பண்ணணும் இப்படி கைட் பண்ணாங்க சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஐ ஹேட் மென்டர்ஸ் ஹூ சப்போர்ட்டட் மீ. அதனால் நான் எப்பவுமே என்னென்னா நம்ம என்ன கற்றுக்கலாம் என்ன யாராவது எதாவது சொன்னாங்கன்னா நான் ஐ வில் ஆல்வேஸ் கீப் மை இயர்ஸ் ஓப்பன். நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கணும், இதில் நம்ம என்ன கற்றுக்கலாம், இதில் நம்ம வாழ்க்கையில் என்ன எடுத்துக்கலாம், அது என்ன நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம், அப்பா இல்லை நம்ம இருக்கோம், நம்ம க்ரோ ஆனால் தான் ஃபேமிலி க்ரோ ஆகும். ஹவு பிக் வாஸ் த பர்டன் சார் ஃபார் யூ? இட் வாஸ் டிஃபிகல்ட்ங்க. ஏன்னா பேர்டன் எனக்குங்கிறத விட எங்கள் அம்மாவுக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேர் ஆர் டேஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கடன், ஒரு பெரியம்மா வீடு சௌரி வளையத்தில் அவங்க இருக்காங்க, வீட்டில் காசு இல்லை. அம்மா சொன்னேன்னா சரி வர சொல்லி ஏதாவது காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 95 பஸ்ஸில் தான் அந்த ரூட் பாலாஜி நகர்லேருந்து சௌரி வளையம் போகணும். 3 ரூபா டிக்கெட்டு, 2 ரூபா 50 பைசா தான் வீட்லேயே இருந்தது, வெறும் 2 ரூபா 50 பைசா. எங்கள் அம்மா கொடுத்தாங்க நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நான் போயிட்டு பஸ் ஏறிட்டு கனெக்டர்கிட்ட சும்மா தெரியாத மாதிரி ஆனால் சௌரி வளையம் டிக்கெட் கொடுக்குண்ணா. இப்போ 3 ரூபாப்பா அப்படின்னாரு. 3 ரூபாயா ஏன்னா 2000 ரூபாய்க்கு எந்த ஸ்டாப் வருமோ அது கொடுங்கண்ணா அப்படின்னு. பரவாயில்லப்பா இறங்கிக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இறங்கி போய் அவங்க வீட்டில் 300 ரூபா கடன் வாங்கிட்டு திரும்ப 5 ரூபா பஸ் காசு வாங்கிட்டு திரும்ப வந்ததெல்லாம் இருக்குது. பட் ஆனால் பாருங்கள் அந்த கண்டக்டர்லாம் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன் சார், நீங்கள் அவங்களுக்கே தெரியாமல் எனக்கு எப்படி உதவி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இப்போ தான் மனிதர்கள். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இன்னும் சொல்கிறேன், எக்ஸாகரேட் பண்ணாமே சொல்கிறேன், தேர் ஹாவ் பீன் டேஸ் வேறு எனக்கு வீட்டில் பிஸ்கட் பேக்கெட் வாங்கணும் காசு இல்லை, இல்லை பட்ஜெட் இல்லை, இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இப்போ நீங்கள் எம்பிஏ ஃபினான்ஸெல்லாம் சொல்லிக் கொடுக்காது, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் பட்ஜெட்டு இதுதான். ஒரு தீபாவளிக்கு எங்கள் அப்பா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்குன்னு சொல்லி வந்து பட்டாசு அது இதெல்லாம் இருக்கும் நல்லா வெடிப்பேன், எனக்கு பட்டாசு வெடிக்கிறது பிடிக்கும். அப்பாலாம் 99 இறந்துட்டார், 99 இறந்தார். 2000 தீபாவளியில் நான் அப்போ என்ன 11 12 வயசு எனக்கு பட்டாசு வெடிக்கணும் ஆசை இருக்கணும். எங்கள் அம்மா சொன்னாங்க 100 ரூபா இதுதான் பட்ஜெட், இந்த 100 ரூபாய்க்கு நீ எவ்வளோ வேணால் பட்டாசு வாங்கி வச்சுக்கோ, இதுக்கு மேலே 1 ரூபா கிடையாது. இந்தா நான் என்ன பண்ணேன், 100 ரூபா 10 கடையில் லிஸ்ட்டு வாங்கி இருக்கிறதுலே கம்மி விலை எந்த கடைன்னு பார்த்து அதில் போய் பேக் கால்குலேட் பண்ணி கங்கு சர்க்கரை விலை வேணும் இது வேணும் அது வேணும் கணக்கு பண்ணி 100 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கிட்டு வந்து தீந்தரக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வெடித்தேன். ஸோ இந்த மாதிரி இட் வாஸ் டெஃபினெட்லி டஃப். ஏன்னா ஒரு ஒரு லீட் பண்ணுற ஒரு மேன் வந்து சடன்லி இல்லைங்கிற பட்சத்தில் ஃபினான்ஷியல் பேர்டனாக இருக்கட்டும், அதுக்கு அப்பாற்பட்ட பேர்டனாக இருக்கட்டும், எல்லாமே வரும். ஸோ இது எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. நான் வந்து என்னோடய பர்சனாலிட்டி, ஐ எம் எ வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ரைட் நவ். நீங்கள் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எது வந்தாலும் ஐ வில் பி லைக் வெரி நார்மல். எவ்வளோ பெரிய டவுன் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அப் வந்தாலும் சரி, ரொம்ப நார்மலாக இருப்பேன். அதுக்கு ஒரே காரணம் இந்த ரிகரஸாக சைல்டுஹுட்டில் ஒரு 10 11 வயசுலேருந்து 20 22 வயசு வரைக்கும் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மாவோட சேர்ந்து இந்த ஜேர்னியை ட்ராவல் பண்ணது தான். 10 வயசுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அப்படி இல்லை, பொட்டு நான் அழுதுருவேன், ஏதாவது இப்படினா அழுதுருவேன். ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, அழுதுகிட்டே இருப்பேன் எதுக்கு எடுத்தாலும் முடியலனால, எங்கள் அம்மா வந்து ஷீ மேட் மீ ஸ்ட்ராங், ஷி செட் அடுத்து உன் கண்ணில் தண்ணி வந்தால் நான் இறந்தால் தான் உன் கண்ணில் தண்ணி வரணும், நான் செத்துட்டால் தான் உன் கண்ணில் தண்ணி வரணும், அது வரைக்கும் நீ அழுகவே கூடாது, ஒரு சொட்டு கண்ணில் தண்ணி வரக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் சொன்னாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் டே, அன்றைக்கி தான் நான் நிறுத்தின அழுகிறது. அந்த மாதிரி வந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக Now I am strong and I can face anything. ஒரு காமன் மேனாக ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்கணும். அதாவது நீங்கள் ஜெயலலிதா அம்மாவை நீங்கள் போய் நேராகவே சந்திச்சிருக்கீங்க, சோஷியல் மீடியாஸ்லேயும் அந்த வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அவங்கள சந்திக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு, அண்டு அந்த 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 மேப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கானது? இல்லை எனக்கு இந்த பொசிஷன் போட்டு அறிவிப்பு வந்தோடனே எனக்கு ஃபோன் வந்துச்சு. 19 மார்ச் போட்டாங்க இந்த பொசிஷன் 2016. அதுக்கப்புறம் என்னென்னா 21 இந்த டைம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, வந்துடுங்க. நேராக பாய்ஸ் கார்டன் போயிட்டேன். நானும் அப்போ அன்பழகன்னு கேபி அன்பழகன் முன்னாள் இப்போது அமைச்சராக இருந்தார், அவருக்கும் அப்பாயின்மெண்ட் அன்றைக்கி அந்த ரூமில் உட்காந்துருந்தோம். ஒரு ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் உட்கார்ற மாதிரி இருந்தது. நான் அவரை போட்டு வறுத்தெடுத்துட்டேன், சார் என்ன பேசலாம் சார், எப்படி இருக்கும், என்ன சொல்லணும், அது பண்ணுமா இது பண்ணுமா, அப்படி நீ ஒன்றுமே பண்ண வேணாம்ப்பா, நீ இயல்பாக உனக்கு எப்படி பிடிக்குமோ யதார்த்தமாக இரு, அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும்னாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, நான் உள்ளே போனேன். நான் எதுவுமே இல்லை, எனக்கு போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு வார்ம்த்தாக இருந்தது, அவங்க அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ண வைக்கல, ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க. வாங்க இங்கே நில்லுங்க, நல்லா இருங்க, இந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்க, சொல்லுங்கள் என்னென்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்பா மாதிரியே
நாங்களும் குடும்பமும் விசுவாசமாக இருப்போம் அப்படின்னு வரும்போதே கேட்டாங்க. சிங்கை கோவிந்தராஜன் மகனா நீங்கள், அவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் மறுபடியும் இந்த மாதிரி அவர் மாதிரி விசுவாசமாக இருப்பேன் அந்த மாதிரிலாம் சொன்னேன். அவர் பெரிய விசுவாசி, நீங்களும் இருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆசிரியம் நான் வெளியே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 minutes ஐ க்ரைட் மை ஐஸ் அவுட்டுன்னு சொல்லலாம், அப்படியே அழுதேன். ஏன்னா 12 வயசுலேருந்து ஒரு ஏக்கம், ஒரு லட்சியம், என்ன வேணால் சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை, உங்களை பார்க்கணும், பார்த்து பண்ணணும் அப்படின்னு. அது அவ்வளோ போனதுக்கப்புறம் அப்பா இறந்து இத்தனை வருஷம் கழிச்சு அங்கே போய் அவர் பேரை சொல்கிறாங்க, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய பொசிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனல் ஆகிட்டு வெளியே வந்து அங்கே செக்யூரிட்டியில் போய் ஏன்ப்பா இவ்வளோ அழுகிறேன் என்ன பாச்சு, ஒன்றும் இல்லைங்க ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேங்க அப்படின்னு. ஏன்னா புரட்சி தலைவர் MGR வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, புரட்சி தலைவி அம்மா தான் எனக்கு பேர் வைக்கிறாங்க, அவர் தானே கல்யாணம் பண்ணார், அவர் பேரே அவங்களுக்கு வைக்கிறேன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் 73 அப்பா மெம்பராக சேர்ந்தார். இந்த வருஷத்தோடு சேர்ந்திங்கன்னா 51 வருஷமாக பார்ட்டியோடு எங்கள் ஃபேமிலி ஒரு லாயலாக அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இட்ஸ் அ வெரி இமோஷ்னல் மொமெண்ட் ஃபார் மீ. அதாவது நம்ம தேர் வில் பி ஃபியூ மொமெண்ட்ஸ் இன் அவர் லைஃப் வி வில் நாட் ஃபர்கெட். அதாவது இந்த மரணப்படுக்கையில் இருக்கும்போது சில தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பர்சனலாகவும் இருக்கும் நிறைய தருணங்கள் ஒவ்வொருக்கும், நான் அந்த மாதிரி இதுவும் ஒரு தருணம் அதில். சூப்பர். ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு காமன் மேனாக ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், மக்களுடைய நலன் அப்படிங்கிறது ஒரு எப்போவுமே ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம், அது ஒரு உண்மையும் கூட தான். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னாங்க, மக்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்களுக்கு தேவையான சர்வீசஸை இமீடியட்டாக கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்க்குறேன், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இதனால தான் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, ஓகே நம்ம எம்எல்ஏ ஆனால் என்ன பண்ணுவோம், இல்லை எம்பி ஆனால் என்ன பண்ணுவோம், அதை முதலே ஏன் பண்ணக்கூடாது, அது ஆகணுங்கிற அவசியம் இல்லையே. ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை பாலிட்டிக்ஸில் வந்து எப்போ உங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும், நீ யாருக்குமே சொல்ல முடியாது, இட்ஸ் எ வெரி அன்சர்டைன் வேர்ல்டு. அப்போ நான் ஆனால் தான் பண்ணுவேன் அப்படின்னாலே அங்கே நோக்கம் அடிபட்டு போயிடுது, அப்போ ஆகிறது தான் நோக்கமாயிருது, பண்ணுறது நோக்கம் இல்லாமல் போயிருது. கரெக்டுங்களா? கண்டிப்பாக. அதனால என்ன வச்சா நம்ம எம்எல்ஏ என்ன பண்ணுவோம், இல்லை எம்பி என்ன என்ன பண்ணுவோம், மக்களுக்கு ஒரு இலவசமாக ஒரு சேவை மையம் வச்சு அவங்க குறை நெறிகளை தீர்ப்போம், அதை ஏன் இப்போவே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிங்காநல்லூரில் பார்த்தீங்கன்னா வரதராஜபுரம் ரோடில் அங்கே பார்த்தீங்கன்னா போனால் அந்த சைடு உங்களுக்கு தெரியும், என்னோடய ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி 5.5 வருஷம் ஆச்சு ஆல்ரெடி. இப்போ வரைக்கும் 25,000 குடும்பங்களுக்கு 85,000 சர்டிஃபிகேட்ஸ் 1 ரூபா வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்னா பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழாக இருக்கட்டும், இல்லை இறப்பு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், அதுக்கப்புறம் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட், வாரிசு சான்றிதழ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இபி பில் கட்டுறது, ஆதாரில் சிலது பண்ண முடியறது, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது, பேன் கார்டு ரிலேட்டடாக இருக்கிறது, இந்த மாதிரி என்ன இந்த ஆஃபீஸுக்கு போனால் பண்ணுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. நான் ரெண்டு பேர் வேலைக்கு ஒருத்தரானாங்க, ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர், இப்போ ரிச்சர்ட்னு ஒருத்தர் வந்திருக்கார், ரெண்டு பேர் இருக்காங்க. எங்கள் டீம் எப்பயுமே அங்கே இருக்கும். அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே 85,000 சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த தடவை எனக்கு எம்பி கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்கலனாலும் இன்றைக்கி ஃப்யூச்சரில் கிடைக்கலனாலும் கூட சாகர வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா என்னோடய அப்ஜெக்டிவ் என்னென்னா சர்வ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு ஏன் ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அப்படி என்ன அப்ஜெக்டிவ், ஏன் உங்களுக்கு அப்படி அப்ஜெக்ட், வாட் இஸ் த ட்ரைவிங் ஃபோர்ஸ், உங்களுக்கு அதனால் என்ன கிடைக்குது, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நெக்ஸ்ட் நான் கேட்குறேன். என்ன கிடைக்குதுன்னா நான் சொன்னது தான், அப்பாவை பற்றி நான் உயிரோடு இருக்கும்போது சின்ன வயசில் தெரிஞ்சுக்கல, இறந்ததுக்கப்புறம் போகிற இடத்துலலாம் உங்கள் அப்பா இப்படி நல்லது பண்ணார், அப்படி நல்லது பண்ணார், இது நல்லது பண்ணார், அது நல்லது பண்ணார்னு சொல்ல சொல்ல ஒரு மனுஷன் இவ்வளோ பண்ணியிருக்காரு, இத்தனை பேர் பண்ணுறாங்க, அவர் பையனை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருக்குமே அவங்க பேரண்ட்ஸ் ஹீரோ, அப்பா ஹீரோ, அவர் இருந்து இறந்து இப்படி வந்து இவ்வளோ பேர் நல்லது சொல்கிறாங்க. நான் அப்போ போய் எங்கேயாவது போயிட்டு IIM-ல முடிச்சுட்டு எங்கேயாவது வெளிநாட்டில் வருஷத்துக்கு 2 கோடி ரூபா சம்பளம் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன்னா அது எங்கள் அப்பா பண்ணினதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்போ இன்னாரு பையன் என்னப்பா பண்ணுறாரு, அவர் இவ்வளோ மக்கள் சேவை பண்ணார்ப்பா, அவர் என்னப்பா போய் வெளிநாட்டில் சம்பளம் வாங்கிட்டு அவர் காசு சம்பாரிச்சிட்ருக்காருன்னு சொன்னால் அது ஒரு அர்த்தம், அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்படின்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நம்ம அடுத்த கட்டமாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் நல்லா சர்வ் பண்ணி, பரவாயில்ல அவங்க அப்பா இவ்வளோ சர்வ் பண்ணார்ப்பா, அதே மாதிரி அவங்க பையனும் எந்த ஒரு இதுவும் பார்க்காம ஜென்யூனாக பண்ணுறாரு, நல்லா பீப்புள் காப்பா, அதுதான் என்னோடய பிக்கஸ்ட் டிரைவிங் ஃபோர்ஸ்.
அதனால தான் இந்த இதுவும் எதிர்பார்க்காம இதை வந்து பண்ணிட்டுருக்கு. நீங்கள் டிரான்ஸ்பிரசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோடிட்டு காமிச்சிங்க. டிரான்ஸ்பிரசி அதாவது எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு சொல்கிறேன் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் இதுக்கு. இதுக்கு நான் எது சொன்னதுமே இதை நான் செஞ்சுருப்பேன், செய்யாமல் சொல்ல மாட்டேன். இதுக்கு நான் ஐஏஎம்ஏல ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தப்போ என்ன பண்ணுனேன்னு சொல்கிறேன், நான் எம்பியான என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஐஎம்ஏ ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ஃபண்டு இருக்கும், இந்த ஃபண்டு மொத்தமாக இவ்வளோ ரூபா அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் ஃபீஸ்லேருந்து எடுத்து அந்த ஃபண்டு. அப்புறம் என்ன ஜெனரல் செக்ரட்டரி சில ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க, ஃபண்ட் இல்லாமல் நான் ஃபண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. பட் எனக்கு நான் வந்த வருஷம் என்ன பண்ணுன்னா கிளியராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இதுதான் மொத்த ஃபண்டு எவ்வளோ வந்து இதாகுது, அதை தாண்டி என்னோடய மேனிஃபெஸ்டோ பாயிண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30 பாயிண்ட் இருக்குன்னா இந்த 30 பாயிண்ட் என்னோடய மேனிஃபெஸ்டோ. எவ்ரி குவார்ட்டர் நான் வந்து ரிவ்யூ இருக்கும், எண்ட் ஆஃப் தி இயர் நான் முடித்தப்ப நான் என்ன சொன்னால் இந்த 30 பாயிண்டில் இந்த 26 பாயிண்ட் 27 பாயிண்ட் நான் பண்ணிட்டேன், உங்ககிட்ட நான் கமிட் பண்ணியிருந்தேன் நான் பண்ணிட்டேன், இந்த 3 பாயிண்ட் என்னால் பண்ண முடியல. என்ன ஏன் பண்ண முடியல, இதுதான் காரணம். இந்த மாதிரி என்னோடய ஒர்க் என்னங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. இதே விஷயத்தை தான் நான் ஒரு சின்ன கம்யூனிட்டிக்கு அங்கே பண்ணேன். இதை ஸ்கேல் பண்ண இந்த ரியல் வேர்ல்டு இட் இஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் நவ் இட் இஸ் கோயம்புத்தூர் எம்பி கான்ஸ்டிடன்சி. நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே, இங்கேயும் வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ அப்படிங்கிறத இயர் ஆன் இயர் ரிவ்யூ மீட்டிங் இருக்கும். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் ஐ வில் டெல் இந்த லாஸ்ட் 1 இயர் நான் இதாங்க பண்ணியிருக்கேன், அடுத்த வருஷம் இதாங்க கோல். ஒரு எக்ஸாம்பிள், கோயம்புத்தூரில் எவ்வளோ மரங்கள் இருந்தது, அவினாஷி ரோடில் 2 பக்கம் எவ்வளோ மரங்கள் இருந்தது. இப்போ வந்து மரங்கள் நிறைய இருந்து இந்த ஊரே வந்து ஒரு மாதிரி செழுமையாக இருந்தது. இப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா மரம்லாம் எடுத்தாகணும், இல்லைன்னு வழி பண்ண முடியாது. இப்போ இதை ரீவேம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒருத்தரோ நீங்கள் ஒருத்தரோ யாரோ ஒரு தனி மனிதர்னால முடியாது, திஸ் ஷுட் பிகம் அ பீப்புள்ஸ் மூமெண்ட். அதை யாரோ ஒருத்தர் டிரைவ் பண்ணணும், நான் டிரைவ் பண்ணுவேன். அப்போ இதுக்கு இந்த பீப்புள்ஸ் மூமெண்ட்டை நான் டிரைவ் பண்ணுறேன்னா ஒரு இது ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதனால் வருஷம் வருஷம் எவ்வளோ மரம் நட்டிருக்கோம், நடுறது மட்டும் இல்லை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க என்னன்னு, தட் வில் பி ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் பீப்புள் வில் சி விசிபிள் சேஞ்சஸ். ஹவு வில் பி ஏபிள் டு சி, நாங்கள் எப்படி அதை பார்க்க முடியும், டெக்னாலஜி இருக்குது, போர்ட்டல்ஸ் இருக்குது, வி வில் அப்டேட் எவ்ரி இயர் எண்ட் ஆஃப் த இயர் எந்த ஏரியாவில் எத்தனை மரம் நட்டிருக்கோம், யார் இன்சார்ஜ் அந்த மரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க ஃபோன் நம்பர் முதற்கொண்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு அப்புறம் இன்னொன்று விசிபிள் சேஞ்ச் தெரியல உங்களுக்கு, அட் எண்ட் ஆஃப் த 5th இயர் எப்போ இவ்வளோ மரம் வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி சீமை கருவேலம் பார்த்தீங்க இந்த மாதிரி செடிகள்லாம் நிலத்தடி நீரை பாதிக்குது, அது வந்து விவசாயத்துக்கும் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு வைங்களேன், நான் ஒருத்தன் போய் மம்முட்டி எடுத்து இல்லை கருவால் எடுத்து வெட்டி 2 மரத்தை ரிமூவ் பண்ணி ஏதாவது யூஸ் இருக்கா, இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு மூமெண்ட்டாக மாற்றும். அப்புறம் நிலத்தடி நீர் இப்போ பெங்களூரில் வந்து வாட்டர் கிரைசிஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 50 இயர்ஸ் டவுன் த லைன் நம்ம வந்து மொபைல் ஃபோன் இல்லாமல் வாழ முடியும், டெக்னாலஜி இல்லாமல் வாழ முடியும், சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வாழ முடியும், வாழ முடியாது. அப்போ சாப்பாடு தண்ணினா அப்போ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், பெங்களூரில் வர மாதிரி கிரைசிஸ் இப்போ இங்கே வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு வந்து அகெயின் எனி சச் பிக் இனிஷியேட்டிவ் ஷுட் பி அ பீப்புள்ஸ் மூமெண்ட், இட் கெனாட் பி சிங்கிள் பர்சன் ட்ரிவன். இது வந்து ஒரு விஷனாக எல்லாரும் ஹார்ட்டில் ஏந்தி அதை டிரைவ் பண்ணி கொண்டு போகணும். இதை நான் கொண்டு வர வைப்பேன், இந்த விஷனை பீப்புள் மைண்டில் பிளான் பண்ணுவேன், எல்லாருமே அவேராக இதை பண்ணக்கூடிய விஷயமாக வைப்பேன். மழை நீர் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சேகரிக்கிறது, எந்த அளவு டீப்பாக சேகரிக்க முடியும், ரீயூஸ் பண்ண முடியும், நமக்கு மழை வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் நொயல் ரிவர் இந்த சைடு இருக்குது, அது வந்து ரீவேம்ப் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டில் கூட நல்லா எங்கள் கவர்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. பட் அதை ஃபர்தராக எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அது அங்கே இந்த இந்த இதோட பாராளுமன்ற உறுப்பினர் தான். இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் என்னோடது இருக்கும், இன்னும் நிறைய இருக்கும், அதில் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இவர் சொன்னார் செஞ்சாரா, எவ்வளோ செஞ்சுருக்காரு, ஃபெயிலியர்ஸ் கேன் ஆல்சோ கம், நான் வந்து உடனே நாளைக்கு ஆனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா நாளானி காலில் எல்லா மரங்களாக இருக்கும் அப்படி சொல்ல வரல, ஃபெயிலியர் ஆச்சு எங்கேயானா ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம். ஐ வில் பி வெரி ப்ராக்டிக்கலுங்க, ஐ வில் நெவர் ஓவர் ப்ராமிஸ், ஐ வில் ஆல்வேஸ் promise less and deliver more. Okay, ipo say for example you won the election jeichitinga or neenga vandu mind la vechirkinga adhavadhu na oru vela therndedukapattal inda anju vishayangala na pradhanama focus pannano or inda anju vishayangal vandu oru oru muttukattave iruka valarchikku kurippa kovayoda valarchikku oru muttukatta irukku idha na vandu idhila seri seiyano or inda இடங்களை நான் அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த 5 விஷயங்கள் நீங்கள் எதை சொல்வீங்க? இல்லைங்க, நான் வந்து முட்டுக்கட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஐ வாண்ட் டு ஃபார்ம் கமிட்டிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்னு எடுத்துக்கோங்களேன், நம்ம இப்போது திடீர்னு வந்து கோயம்புத்தூரில் வந்து சம்மந்த மேலே ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் டெவலப் பண்ணணும், அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால்
இங்கே இருக்கிற விஷயத்தை இன்னும் பெட்டராக பண்ணி கோயம்புத்தூர் எப்படி க்ரோ பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷன் செக்டர் இருக்குது இங்கே, ஒன்று எம்எஸ்எம்இஸ் இருக்குது, சிறு குறு தொழில்கள் இருக்குது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ரைட்டுங்களா, இப்போ பம்பு ஃபவுண்ட்ரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது தொழில் வேணும், இங்கே இருக்கிறவங்களுக்கு தொழில் வேணும், தொழில் நல்லா நடந்தால் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போது ஐடி வர்றதோ ஸ்டார்ட் அப் வர்றதெல்லாம் செகண்ட், அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற தொழிலை நம்ம காப்பாற்றணும். அப்போ தான் இங்கே இருக்கிற எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனால் இல்லை, இன்றைக்கும் போய் லேத் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிற அண்ணன்மார்கள் இருக்காங்க, இன்றைக்கும் போயிட்டு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அண்ணன்மார்கள் இருக்காங்க, ஒரு லேபராக போய் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரமும் முக்கியம். அப்போ இங்கே நேட்டிவாக இங்கே இருக்கிற தொழிலை, இப்போ வந்து ஜிஎஸ்டினாலேயும் சரி, இபி பில் இப்போ இந்த ப்ரெசன்ட் டிஎம்கே கவர்மெண்ட் ஏற்றுனாலையும் சரி, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரும். இப்போ இது எல்லாத்துக்கும் அந்தந்த அசோசியேஷன் வச்சு வில் ஃபார்ம் அ கமிட்டி. இங்கே இருக்கிற தொழில் வளர்ச்சிக்கு இதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்குது, இந்த இபி பில்லும் ஜிஎஸ்டியும். இதை அடுத்த கட்டத்துக்கு தொழில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறது, நான் தனியாக இல்லாமல் ஒரு ஃபார்ம் கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி நிறைய அசோசியேஷன்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு வரோம், அவங்கள அவங்க குறைகள்லாம் சொல்கிறாங்க, அதை வந்து எடுத்துப்போம். இது நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐடி. ஐடி வந்து இங்கே வந்துட்டுருக்கு, ஏன்னா இங்கே வந்து பசங்க வந்து எஜுகேஷனல் ஹப்பாக ஆல்ரெடி இருக்குது, நான் உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அதில் வெளியில் வர்ற பசங்களுக்கு இங்கே ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹைதராபாத், பெங்களூர் போகாமல் இங்கே அதிகமாக எப்படி வர வைக்கிறது, இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் இது இன்னும் எஸ்கலேட் பண்ணி ஃபாஸ்ட்டாக எப்படி கொண்டு வர்றது நிறைய ஐடி, ஸோ தட் நம்ம பசங்க இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வேலை செய்யலாம், வெளியே போகணுங்கிற அவசியம் இல்லை, அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணும், ரைட்டுங்களா. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப். இன்றைக்கி ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய எக்கோ சிஸ்டம். இப்போ மக்கள் எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு 1000 பேர் வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் திடீர்னு அடுத்த வருஷம் 500 பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னா முடியாது, ஏன்னா வருஷம் வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குரோயா 50 பேர், 10 பேர், 20 பேர் அந்த மாதிரி வேலைக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் புதுசாக ஒரு தொழில் உருவாகி அந்த தொழில் டேக் ஆஃப் ஆச்சுன்னா திடீர்னு ஒரு 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஏன்னா அந்த தொழில் இப்போ தான் புதுசாக உருவாகிருக்கு. அப்போது 1000 பேர் புதுசாக ஸ்டார்ட் அப்புங்கிறது என்ன, புது தொழில்களை ஆரம்பிக்கிறது, கரெக்டுங்களா? ஒரு 1000 பேர் புது தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 900 தொழில் சரியாக டேக் ஆஃப் ஆகலைனாலும் ஒரு 100 தொழில் டேக் ஆஃப் ஆகி ஒவ்வொருத்தருக்கும் 100 வேலை வாய்ப்பு உருவாக்க முடிஞ்சாலும் 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதனால தான் இப்போ ஒரு திடீர்னு இப்போ இருக்கிற கம்பெனிலேயே 10,000 வேலை வாய்ப்பு உடனே உருவாக்கினா முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இப்போ அவங்க வேலைக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க, 10 பேர், 20 பேர், 50 பேர் எடுத்துகிட்டுருப்பாங்க, 10,000 பேர் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ ஸ்டார்ட் அப் முக்கியம். அப்போ ஸ்டார்ட் அப் வந்து இங்கே ஒரு ஹப்பா, இன்குபேஷன் சென்டர்ஸ் அது இதெல்லாம் இருக்கு, இந்த பிஎஸ்சியில் கூட ஸ்டெப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினியல் பார்க் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஹப்பு மாதிரி நம்ம வந்து பண்ணி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து, இப்போ அங்கே டிராஃபிக் இருக்கு, வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு, கோயம்புத்தூர் அதெல்லாம் இல்லை, அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஏரியா வைஸ் இதெல்லாம் வந்து தொழில் சார்ந்து போயிடுது உங்களுக்கு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் தான், நீர் மேலாண்மை, வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ட்ரீஸ் டு மெயின்டைன் த என்விரான்மெண்ட், நம்மளோட என்விரான்மெண்ட்டை மாசு இல்லாமல். நிறைய இடத்துல நான் கவனிச்சிருக்கேன், நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, திடீர்னு நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டுருப்போம், இந்த மரம் நிறையா இருக்கிற இடத்துல போனால் மட்டும் ஜில்லுன்னு இருக்கும். ஆமாம், நீங்கள் தாண்டி அக்ரி தாண்டினாலே கொஞ்சம் கூலாக இருந்து முதல்ல இருந்துச்சு, பட் இப்போ கொஞ்சம் ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இது எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி, வி வில் ஹாவ் அ டீம், அண்ட் டீம் வில் நாட் பி ஜஸ்ட் நானும் பொலிட்டிக்கல் டீம் அந்த மாதிரி இருக்காது, இட் வில் பி அ டீம், இட் வில் பி அ டீம் கோயம்புட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும், எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், ஸோ தட் 5 இயர்ஸ் முடியும் போது ஒரு விசிபிள் ப்ராக்ரஸ் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு காமனான ஒரு 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 சாதாரண மனிதனுடைய இதிலிருந்து நான் கொஸ்டின் கேட்குறேன். What will be the best way to reach you when once you get elected? Okay. Thank you. Yeah. பயங்கரமான ஒர்க் போல இருக்கு உங்களுக்கு, you're not even sleeping, you look very எப்படி சொல்கிறது, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க பயங்கரமாக. ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இல்லைங்க, நான் வந்து 3 மணி நேரம் தான் டெய்லி தூங்குறேன் லாஸ்ட் ஒரு 10 டேஸாக, ஏன்னா I have so much work to do, meet பண்ணணும், டே டைம் ஃபுல்லாக கேம்பெயினிங் போயிடுது, கேம்பெயின் ஒர்க் ஃபுல்லாக இருக்குது, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் ஐ மீட் அசோசியேஷன்ஸ் அண்ட் எவ்ரிபடி அண்ட் ஆஸ்க் நான் என்ன பண்ணணும், எம்பியானே என்ன பண்ணணும்னு கேட்குறேன், அதுக்கப்புறம் நைட் போய் என்னோடய டீம் மீட்டிங் அதெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பேசி இன்புட்ஸ், இன்றைக்கி கேம்பெயினில் ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் என்ன இன்னும் ஏதாவது பெட்டராக பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஐ ஆல்வேஸ் சீக் ஃபார் ஃபீட்பேக், அதெல்லாம் கேட்பேன். 2 மணி 3 மணி ஆயிரும் படுக்கிறதுக்கு, மறுபடியும் 6 மணிக்கு எந்திரிச்சு ரெடியானா அந்த டே ஸ்டார்ட், காலை 6 மணிக்கு வந்துடுவாங்க எல்லாம் பார்க்கறக்கு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு இன்னும் 17 நாள். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, ஐ எம் டோட்டலி என்ஜாயிங் இட். அதான் சொல்லுவாங்களே, நமக்கு வாழ்க்கையில் எப்போவுமே பிடிக்கிற விஷயத்த பண்ணும்போது
ஏன்னா யார் சொன்னா செஞ்சா சூரியன் சொல்லுவாரோ செஞ்சா அந்த மாதிரி ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யறங்காட்டிக்கு எனக்கு வந்து அந்த ஒரு இதாக தெரியல. மேபி ஐ மைட் லுக் லைக் தட் பிகாஸ் மூணு மணி நேரத்துக்கு தூங்கும்போது பாடியில் அந்த சேஞ்சஸ்லாம் தெரியும். பட் இருந்தாலும் நான் இஷ்டப்பட்டு செய்கிறேன். ஸோ அதனால் தட் இஸ் ஓகே. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கொஸ்டினை ரீஃப்ரேஸ் பண்ணுறேன். ஒரு எலெக்ஷனில் ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு. எலெக்ஷன் நடக்கிற வரைக்குமே வந்து பொலிட்டீஷியன்ஸ் ரீச்சஸ் நம்மக்கிட்ட வராங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் அவங்களுக்காக காத்து கிடக்கிற ஒரு சிச்சுவேஷன் அது எல்லா இடத்துலையும் நடக்குது. நீங்கள் அதில் எந்த விதத்தில் மாறுபடுறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது நீங்கள் என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுப்பீங்க மக்களை சந்திக்கிறதுக்கு, அவங்களுடைய குறையை நேரடியாக கேட்டு நிவர்த்தி செய்கிறதுக்கு? இல்லைங்க, நான் ப்ராட்லி எல்லா பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். தேர் மைட் பி சம் பாலிட்டிஷியன்ஸ் பட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் குட் ஆல்சோ. இப்போ நான் வந்து ஆல்ரெடி எம்எல்ஏ எம்பி எல்லாமே நான் மக்களை ரீச் அவுட் பண்ணிகிட்ருக்கேன்ல 5 வருஷமாக, அதுவே ஒரு எடுத்துக்காட்டு. இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் போட்டு நான் சம்பளம் என் கம்பெனியில் நான் சம்பளம் வாங்கி டேக்ஸ் கட்டி அந்த டேக்ஸ் கட்ட பணத்துலேருந்து எடுத்து இவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் வந்து எங்கேயாவது நான் எனக்கு சேவ் பண்ணணும்னு பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணாமல் டேக்ஸ் கட்டி நான் சம்பாரித்து டேக்ஸ் கட்டி பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் மக்களை நான் ஆல்ரெடி சந்திச்சு தான் இருக்கேன் நம்பர் 1. அதனால் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற சில பாலிட்டிஷியன்ஸ் மாதிரி இருக்க மாட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு படித்த இளைஞர், எல்லாமே டிக்கெட்டிங் சிஸ்டம் ஈஸியாக ரீச் பண்ணலாம். இப்போ வந்து என் ஃபோன் நம்பர் இருக்குது நம்பர் 1, எப்போ வேணாலும் கூப்பிடலாம். என்னோடய ஹேபிட் என்ன, எங்கூட பழகினவங்க எல்லார்ட்டையும் கேட்டுப்பாருங்க, 2 நாள் ஆனாலும் காலை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். பிஸியாக இல்லைன்னா அப்பப்போவே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய மிஸ்ட் கால்ஸ் வந்துருக்கும், திரும்ப போனால் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஒரு கால் கூட மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஒருத்தங்க ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா நம்மளை மதித்து கூப்பிட்றாங்க. அவங்க ஃபோனில் காசு செலவு பண்ணி நம்மளை கூப்பிட்றாங்க, அப்போ நம்ம அட்டன் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நினைப்பேன் எப்போவுமே. ஸோ அதனால் என் நம்பரே பார்த்தீங்கன்னா 2003 இப்போ வரைக்கும் அதான் மாற்றாமல் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக ஒரே நம்பர் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஐ வாண்ட் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இருக்கிறவங்கலேருந்து இருக்கிறவங்க கூட ஏதாவது ரீச் அவுட் பண்ணனா கனெக்டடாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் ஐ லைக் டாக்கிங் டு பீப்புள் அண்ட் பீங் கனெக்டட். ரெண்டாவது, நிறையா இந்த சரி பேசி எங்கிட்ட ஒரு குறைய சொல்கிறாங்க, அதை வந்து என்ன எந்தளவு போயிருக்கு ஒர்க் நடந்தால் இல்லையா அது எப்படி தெரியும் மக்களுக்கு. அதை வந்து இன்றைக்கெல்லாம் நிறையா சாஸ் டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீட்டாக போட்டு ஒரு டிக்கெட்டிங் சிஸ்டம் போட்டு அவங்க ஒரு குறை சொன்னால் அதை லாகின் பண்ணோம்னா அவங்களுக்கு எஸ்எம்எஸில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் போயிடும், அந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் சாட் பாட் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஏதாவது கேட்டாங்கன்னா வணக்கம்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த இதுக்காக இந்த மாதிரி எம்பி ஆஃபீஸ் ஆனது இன்டிகிரேஷன்ஸ் வந்துருச்சு நிறையா, அவ்வளோதான். அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பாலிடிக்ஸ் இஸ் ஆல்சோ இவால்விங் இல்லைங்களா. நம்ம அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டியில் போனால் அப்புறம் கேபுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தோம், நம்ம போயிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஆப்பில் போட்டால் கேப் வருது, ஆப்பில் போட்டால் சாப்பாடு வருது, ஆப்பில் போட்டால் எல்லாம் வீட்டுக்குள்ளுக்கு வந்து எல்லா வேலையுமே முடிச்சிருது. இப்போ ஓட்டு கேட்குறதே எங்க சிம்பிளாக ரோட்டில் மட்டும்தான் கேப்டிருப்போம். இப்போ வந்து எல்லோரும் வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிறது போயிட்டோம், டிஜிட்டலாக போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஆகிட்டு. அந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் இவால்வ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டெக் டூல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நான் இன்டெகிரேட் பண்ணி சூப்பராக பண்ணிடலாம். ஒரு பர்சனல் க்வெஸ்சன், ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கிரிட்டிசிசம், அந்த விமர்சனம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அது என்னானாலும் அது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தாலே கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது. நீங்கள் கிரிட்டிசிசமை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா நார்மலாக இந்த கேள்வி வந்து ஒரு ஒரு பொலிட்டீஷியன்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கல, ஒரு காமன் மேன் கிட்டே கேட்குறேன். ஏன்னா இப்போ இருக்கிற யூத்ஸ் ஜென்ரலாக ஒரு சின்ன கிரிட்டிசிசம் ஆனாலுமே வந்து தே கெட் வெரி டவுன், டென்ஷன் ஆயிடுறாங்க, தே ஆர் நாட் ஏபிள் டு டேக் த கிரிட்டிசிசம் பார்ட். இது நீங்கள் தான் ஆப்டான ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு. ஹேண்டில் எப்படி பண்ணுறது அண்ட் ஹவு டு யூ ஹேண்டில் இட்? சி, கிரிட்டிசிசம்ங்கிறது அவசியம்னு நான் நினைக்கிறேங்க. சி, அதில் வந்து ஒரு சில பேர் வேணும்னே சும்மா நாச்சிக்கு ஏதோ ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற, தகாத வார்த்தைகளில் பேசுறது, வேணுமே பொலிட்டிக்கலாக திட்டுறது சம்மந்த் அதெல்லாம் விட்டுருங்க, அதை நான் சொல்ல வரல. கிரிட்டிசிசம்னா நான் எப்படி யோசிக்கிறேன்னா பாசிட்டிவ் கிரிட்டிசிசம். ஏன்னா ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து ஒரு கிரிட்டிசிசம்க்கு ஓப்பனாக இருக்கணும். ஏன்னா நமக்கு மட்டும் எல்லாமே தெரியாது, நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி தான். நமக்கு தெரியாத விஷயங்களில் நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியும். அப்புறம் நம்ம ஒரு பார்வையில் தான் பார்ப்போம், எல்லோரும் பல பார்வையில் பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிரிட்டிசிசம்க்கு ஓப்பன் மைண்டடாக இருந்தோம்னா தான், ஓ ஓகே இந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, இந்த இடத்துல நம்ம இப்படி சறுக்கிட்டோம், இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்கிற அந்த ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், கற்றுக்கிறக்கும் வளர்றக்குமான பாதையும் ஒரு ஸ்கோப்புமே இருக்கும்.
அது இல்லைனா க்ளோஸ்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் நான் தானே. அப்புறம் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நமக்கு தெரிஞ்சது தான் போயிட்டுருக்கோம். பட் அதே சமயம் நிறையா வந்து நான் பொதுவாக யூத்து இல்லை பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறேன், சில மதர் பார்ட்டி பீப்புள் நிறைய வந்து கீழே வந்து திட்டுவாங்க, ஃபேமிலி திட்டுவாங்க, அது திட்டுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. எத்தனை நாளுங்க வாழ போகிறோம், எவ்வளோ நாள் வாழ போகிறோம், நாளைக்கு காலையில் எந்திரிப்போமா அப்படின்னு யாருனாலையோ சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட நிரந்தரமற்ற வாழ்க்கை தான் இது. இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் அடுத்த நாள் காலையில் எந்திரிப்போன்னு 100% எழுதி கொடுத்து நம்பிக்கையோடு இருக்கிறது வேற சொல்லவே முடியாது. அதுக்காக எல்லோரும் செத்துருவாங்கன்னு நான் சொல்ல, வாழ்க்கை அவ்வளோ நிரந்தரமற்றது. இப்போ எனக்கு 36 வயசு ஆச்சு, என்னால் இந்த வயசு வரைக்கும் நான் வாழ்வேன்னு சொல்ல முடியுங்களா? சர்ட்டினா சொல்ல முடியாது. அப்படின்னா இருக்கிற நாட்களில் எவ்வளோ பாசிட்டிவாக ஆக்கப்பூர்வமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு, ஒருத்தன் இருந்தாயா இந்த மாதிரி ஒரு மனுஷன் பரவாயில்ல நல்லது பண்ணான்ட்டு போகணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையின் நோக்கமாக நான் பார்க்குறேன். அதனால் கிரிட்டிசிசம் பண்ணணும், தப்பு கிடையாது, ஆனால் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். சும்மா இப்போ உங்களுக்கு ஒன்று, நானே சப்போஸ் நாளைக்கு எம்பிஐ நான் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், பட் இதை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கணும் ராமச்சந்திரன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னா நான் ஏற்றுப்பேன். நீங்கள் கீழே போய் திட்டுறதுனால என்ன ஆகுது? ஒன்றும் ஆகப்படுறது, சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். நான் ஆக்சுவலி இப்போது கீழே நீங்கள் ஸ்டூடியோக்குள்ளே வரும்போது கூட நாங்கள்லாம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு 20 வண்டி வரும், ஒரு 15 வண்டி வரும், ஒரு 30-40 பேர் வந்து நிற்பாங்க அப்படின்னு. ஒரு வண்டியில் யாருமே இல்லை, நீங்களும் டிரைவர் 2 பேர் மட்டும் வந்து கேஷுவலாக வந்து இறங்குனீங்க. ஸோ ஹவு டு யூ யூஸ் திஸ் சிம்பிளிசிட்டி, இஸ் திஸ் எப்படி சொல்கிறது, இதை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க இந்த ஹம்பிள்னஸ், இந்த சிம்பிளிசிட்டி? பிகாஸ் ஐ ஹவ் சீன் சோ மெனி பாலிட்டிஷியன்ஸ், ஒரு என்ட்ரி லெவல் பாலிட்டிஷியனாக கூட இருப்பாங்க, அப்போது யூனோ தே ஹாவ் அ குரூப் ஆஃப் பீப்புள். அண்ட் இப்போது எலெக்ஷன் இவ்வளோ சீரியஸாக நடந்துகிட்ருக்குற இந்த டைமில், பிரச்சாரங்கள் நடந்துகிட்ருக்குற டைமில், யூ கம் வெரி சிம்பிள். ஸோ ஹவு இஸ் திஸ் பாசிபிள்? இது பாசிபிள் தானே, இல்லை எப்போவுமே ஒரு பொலிட்டீஷியனுக்கு வந்து ஒரு 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 ஹேலோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு, பட் ஐ சி யூ பிரேக்கிங் இட், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அப்படி இல்லை. இப்போது பிரச்சாரம் அது இதுன்னு போகும்போது ஆட்கள் வருவாங்க, அதில் எந்த மாற்றமில்ல. இப்போது நம்ம சிம்பிள் அப்படின்னு நான் இயல்பாக தான் இருக்கேன், நான் வந்து எஃபர்ட்டாக சிம்பிளாக இருக்கணும்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் எதுவுமே எடுக்கல. நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ அந்தளவு ஒரு, நான் என்னையே எடுத்துக்கோங்க, இப்போ நான் என்ன சாதிச்சிட்டேன், என்ன பண்ணிட்டேன், நான் வந்து நான் இப்படி தான் இருக்கணும், சிம்பிளாக இருக்கக்கூடாதுங்கிறது. நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்துல் கலாம் சாரை விடவா, அவர் வந்து என்ன மாதிரி எத்தனை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான யூத்தை இன்ஸ்பயர் பண்ணி எந்த இடத்துல போய் இருந்தார், அவர் எப்படி வாழ்ந்தார்னு உங்களுக்கு தெரியும். அவர் இருக்கும்போது அங்கே அவரோட இல்லம் டெல்லியில் எப்படி யார் வேணால் போகலாம் வரலான்னு தெரியும். இந்த மாதிரி எப்பயுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாது. நீ ஒரு இடத்துக்கு போய் பேசுகிறேன்னா, நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா நிறைய நானே பேசுவேன். இப்போது இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அவங்கள பேச விட மாட்டேன், சண்டை போட்டு நானே பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் வெளியே அப்படி இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கே போனாலும் நீ மற்றவங்கள தான் பேச விடணும், நீ கேட்கணும் நிறையா, அதே மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக தான் இருக்கணும். ஏன்னா ஏன் அப்படின்னா, இந்த சிம்பிளிசிட்டி அது எல்லாமே வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத வச்சு சொல்கிறேன், அன்சர்டைன் லைஃப், நம்ம கையில் எதுவுமே இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கையில் ஒன்றே ஒன்று இருக்குது, ஹார்ட் ஒர்க், அதை மட்டும் போடுறோம் அவ்வளோதான். அவுட்புட்டும் நம்ம கையில் இல்லை, எதுவுமே நம்ம கையில் இல்லை, வர்றதெல்லாம் வரும் அவ்வளோதான், எது வருதோ அதை ஏற்றுக்கணும். இந்த மனப்பக்குவத்தில் தான் நான் லைஃபையே ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இட்ஸ் நார்மல், இட்ஸ் வெரி நார்மல். அண்ட் நிறைய பேர் எங்கள் பாட்டிலேயே நிறைய பேர் வந்து ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக, நான் பார்த்த வரைக்குங்க ரொம்ப நிறையா நல்லது பண்ணுறவங்க நிறைய பண்ணுறவங்களாம் சிம்பிளாக ஹம்பிளாக தான் இருக்காங்க. கொஞ்சமாக ஏதாவது இது வச்சுட்டு இந்த ஃபேம் மூலமாக மட்டும், சோஷியல் மூலமாக மீடியா மூலமாக மட்டும் ஜெயிச்சிடலாம், இல்லை அது மாதிரி வச்சுட்டு பண்ணுறவங்க தான் அரகன்ஸா, நான் தான், நான் இப்படி, நான் அப்படி, எனக்கு தெரியாது அது, அந்த மாதிரி. பிக் பீப்புள் ஆல் ப்ளஸ் பீப்புள் ஹூ ஆர் ஜென்யூன்லி மக்களுக்காகன்னு இருக்கவங்க சிம்பிளாக ஹம்பிளாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஜேர்னியை சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், என்னென்னா, சி யூ ஹாவ் ஆல்வேஸ் பீன் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. இப்போ நாங்கள் நிறைய பேர் வாட் வீ லேக் ஆல்சோ இட்ஸ் கன்சிஸ்டன்சி தான். ஹவு டிட் யூ பிரிங் தட் ஹேபிட் ஆஃப் கன்சிஸ்டன்சி இன் டு யுவர் லைஃப்? சின்ன வயசுலலாம் நான் வந்து என்ன நினைப்பேன், மோட்டிவேஷன் தான் முக்கியம், மோட்டிவேட்டாக இருக்கணும், மோட்டிவேட்டாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பேன். அப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, மோட்டிவேஷனை விட டிசிப்ளின் தான் முக்கியம். மோட்டிவேஷனுங்கிறது எப்படின்னா, இந்த ராக்கெட் மாதிரி மேலே டம்முன்னு வெடிக்கும், அப்போ பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும், அப்புறம் புஷ்னு போயிடும். ஆனால் வந்து டிசிப்ளின் மாதிரி இந்த விளக்கு மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், இது என் மைண்டில் இருந்தது.
அப்போது எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் கூட சொன்னாங்க, அம்மா புரட்சித் தலைவர்மா யங்கு மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போடும்போது உங்களை யங்காக போட்டிருக்கேன், நீங்கள் மேலே போய் வெடிக்கிற பிரம்மாண்டமாக வெடிச்சுட்டு அணைஞ்சு போகிற ஆள் மாதிரி இருக்கக்கூடாது, நின்று எரியணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அது லேட்டராக எனக்கு கோரலேட் ஆச்சு. டிசிப்ளினை நான் ரொம்ப இது பண்ணுவாங்க, அதாவது வந்து டைம் ரொம்ப கீப் பண்ணணும்னு நினைப்பேன். 9:00 to 9:30 போகணும்னு நினைப்பேன். அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி சொல்லிட்டாங்கன்னா அதை பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னானாலும் சரி அதை பண்ணிடுவேன். இப்போ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன். ஏன்னா ஒரு பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் ஒரு சின்ன ஒரு எங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க யூஎஸ்லேருந்து ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, எவ்ரிடே மார்னிங் பண்ணுங்கள் ஒரு மெடிடேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஃபார் த காமிங்னஸ் எல்லாமே. 12th தீபாவளி இந்த மாதம், இந்த வருஷம் 12th நினைக்கிறேன், இந்த வருஷம் போனேன், ஐ மீன் 2023 சப்போஸ் தீபாவளிக்கு அடுத்த நாள் ஆரம்பித்தது. இன்னைக்கு வரைக்கும் ஈவன் தோ ஐ ஹவ் கேம்பெயின் இது அது வெளியே போகிறவங்க, ஐ ஹவ் நாட் மிஸ்ட் ஈவன் அ சிங்கிள் டே. என்னை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் தான் எனக்கு கொடுத்துருக்கு ரிசல்ட். இன்னொன்று என்னென்னா, நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஒருத்தருக்கு போகிறோம், போய் ஒரு ஹெல்ப் கேட்குறோம், இல்லை ஒரு வேலை கேட்குறோம் கொடுக்கல, இல்லை ஏதோ ஒன்று கேட்குறேன் பண்ணித்தரல, திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருந்தால் 10 கழிச்சாவது ஒரு ஆள் திரும்பி பார்த்து ஏப்பா இத்தனை தடவை கேட்குறான்ப்பா பண்ணுங்க பண்ணு பண்ணுவாங்களே கண்டிப்பாக. இதே தான் நம்மளோட இதுக்கும். எனக்கு இப்போ வந்து மெடிடேஷனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் திரும்ப 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 எவ்ரிடே பண்ணிடணும், அவ்வளோதான். ரிசல்ட் என்னமோ வரட்டும், எவ்ரிடே பண்ணிடணும். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேங்க. இது வந்து நான் வந்து நிறைய ஸ்பீச்சஸ் அது இதெல்லாம் பாட்காஸ்ட்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் 1, எனக்கு ஹெல்ப் பண்ணுற டிசிப்ளின் தான், அதனால தான் கன்சிஸ்டன்சி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு ரீசன் கன்சிஸ்டன்சிக்கு நான் சொல்கிறேன், ஐ ரியலி நோ வாட் ஐ வாண்ட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும்னு சாகிற வரைக்குமே எனக்கு என்ன வேணுங்கிற தெளிவு என்கிட்ட இருக்குது. 100% நான் டெத் பெட்டில் இருக்கும்போது என் மைண்டில் என்ன என்ன அலைகள் ஓடணுங்கிற தெளிவு கூட எனக்கு இருக்குது. ஓகே, நம்ம இருந்தோம், ஒரு பாலிட்டிஷியனாக இருந்தோம், இது இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேரோட வாழ்க்கையில் பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ட் கோல் தெளிவானங்காட்டிக்கு கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அது அவ்வளோ டீப்பாக இருக்குது, எனக்குள்ளே ரொம்ப டீப்பாக இருக்குது, சைல்ட்ஹுட்லேருந்து இருக்கிறனால ஒரு உள்ளே இருக்கிறதுனால எனக்கு கன்சிஸ்டன்சிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து கரெக்டாக பண்ணும் கன்சிஸ்டண்ட்டாக கன்சிஸ்டன்ட் அப்படிலாம் நான் பார்க்கல. ஏன்னா நீங்கள் எங்கள் கூட படித்த டிப்ளமா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்கள், பிஇ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்கள், IIM-A ஃப்ரெண்ட்ஸ், IIM-A-ல ஒரு டோருக்கு மேலே எல்லோரும் அவங்க பேரை போகிறக்கு ஒரு ஸ்லிப் இருக்கும், அதில் ஜி ராமச்சந்திரன் பாலிட்டிஷியன் தான் போட்டு சொல்லியே நான் வச்சுருப்பேன் IIM-A அந்த பதிலே. ஸோ டிப்ளமாலே நான் சொல்லுவேன் நான் ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டில் போய் பீப்புள் சர்வ் பண்ணி நல்லா பண்ணும், பிஇலேயும் சொல்லுவேன், IIM-A-லேயும் சொல்லுவேன், அதுக்கு நடுவில் ஒர்க் பண்ண கம்பெனிலே சொல்லிட்டு போய் கேம்பெயின் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப், இப்போ என்னோடய கோ ஃபவுண்டர் நான் ரன் பண்ண. ஸோ 13-14 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய நோக்கம் தெளிவாக இருந்ததுனால கன்சிஸ்டன்சி ஈஸியாக இருந்தது. எனக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும், யூத்ஸ் வந்து பாலிட்டிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்னது உங்ககிட்ட, நீங்கள் சொன்னதாக சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு யூத் பாலிட்டிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னா அக்கார்டிங் டு யூ வாட் வில் பி த ரோட் மேப்? ஓகே, கப்புள் ஆஃப் திங்ஸ் நான் உங்கள் மூலமாக யூத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, பாலிட்டிக்ஸும் ஒரு நல்ல ஃபீல்டு தான், பாலிட்டிக்ஸ்னாலே தப்புன்னு நினைக்காதீங்க, கெடுதல்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கலாம், வேறு எந்த கம்பெனியில் இருக்கலாம், எல்லா கம்பெனிக்குள்ளேயும் அதுவும் பாலிட்டிக்ஸ் ஹஸ் பிகம் அ நெகட்டிவ் வேர்ட், அந்த கானோட்டேஷன் சொன்னால் அங்கேயும் ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது, ஏதோ ஒன்று அது பண்ணுறது, இப்போ சண்டை சச்சரவு பேக் ஸ்டாப்பிங் இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ பாலிட்டிக்ஸில் அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்படுது, அவ்வளோதான். முதல் ரோட் மேப் என்னென்னா, நீங்கள் எக்கனாமிக்கலி சஸ்டைனபிள் ஆகணும். எக்கனாமிக்கலி சஸ்டைனபிள் என்னென்னா, நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸ்க்கு நேரம் அதிகமாக நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா மக்கள் பண்ணினா நேரங்கட்ட நேரம் கூப்பிடுவாங்க, 12 கூப்பிட்டு ஜிஹெச்சுக்கு வாங்காம்பாங்க, மண்டையை உடச்சிட்டு ஒருத்தர் வீட்டு முன்னாடி நடந்திருக்கு, எனக்கு மண்டை இவ்வளோ பொழந்திருக்கு, நைட் 1 வந்து கதவுத்துட்டு ஒரு பையன் வந்து ரத்த சித்தி வீட்டு முன்னாடி நிற்கிறாரு, வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ உங்கள் நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும், உங்கள் நேரத்தை நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் சோத்துக்கும் உங்கள் வருமானத்துக்கும் என்ன பண்ணுவோம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம், நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை வெளியெடுத்து மக்களுக்காக பணி செய்தாலும் கூட உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, நீங்கள் அரசியலை வருமானமாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, விச் வில் பி ராங்.
விச் இஸ் பாலிடிக்ஸ் இஸ் நாட் பிஸ்னஸ் கரெக்டாக. அப்போ உங்களுக்குன்னு ஒரு நிரந்தர வருமானம் வேணும், அப்போ நீங்கள் அதுக்கு நேரத்தை வெளியே ஒதுக்கி நீங்கள் போயிட்டு மக்களை சந்தித்தாலோ ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாலோ ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு கோல் என்னவாக இருக்கணும்னா எக்கனாமிக்கலி நிரந்தர வருமானத்துக்கு நீங்கள் நோக்கணும். ஏன்னா பாலிடிக்ஸில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தோ இல்லை என்ன தான் இருந்து நீங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு எல்லோரும் சின்ன சின்னது பெருசுன்னு கணக்கில் எல்லோரும் நல்லது பண்ணுறவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாலிடிக்ஸ்னால் நீங்கள் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் பண்ணலாம். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் எம்பி கான்ஸ்டன்சி இருக்குது, இப்போ என்னால் போய் கோயம்புத்தூருக்காக பார்லிமெண்ட் இந்தியன் பார்லிமெண்ட்டில் பேச முடியல, இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு, இது கிடைக்காதுல்ல. நம்ம மக்களுக்காக அங்கே போய் பேசுகிறங்க ஒரு ரெப்ரஸன்டேஷன். அப்போ நான் வந்து இப்போ நான் வந்து போனாலும் கூட எங்கள் வீட்டில் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, ஆமாம், அப்புறம் நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு டே ஒன்னில் முடியல. இதே 10 வருஷம் முன்னாடி எனக்கு இந்த சீட் குடிச்சிருந்தா என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியாது. என்னால் எனக்கே வந்து உன்ன உடவு உடுத்தே படுக்கிடம் நிறைய விஷயங்கள் எக்கனாமிக் இது இஎம்ஐ கட்டணும் படிக்கணும் எவ்வளவோ இருந்தது. அப்போ இந்த பாதையை நீங்கள் கடந்து தான் ஆகணும். முதல் அப்ஸ்டக்கிலே நிறைய பேர் பாலிடிக்ஸ் வராமல் இருக்கிறாருன்னா நான் நேரம் போட்டேன்னா எனக்கு வராது, நிறைய பேர் வேலையெல்லாம் விட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வீணாக போயிடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து தரமாக இருக்கணும், ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும். நீங்கள் ஓகே எனக்கு வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, வீட்டில் வேலை செய்கிறாங்க, நானும் ஒரு தொழில் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை போய் உட்காந்து பார்த்தாலே தொழில் போதும், பிரச்சனை இல்லைப்பா. என் குடும்ப குழந்தை, ஏன்னா யார் ஒருத்தர்னாலும் அவங்க குடும்பத்தையே பார்த்துக்க முடியும், அவங்களால எப்படி சமூகத்தை பார்த்துக்க முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துட்டாலே நாடே நல்லா இருக்குமே. அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ரோட் மேப்பில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்ட்டி என்ன ஐடியாலஜின்னு சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் த சொந்தக்காரங்க இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, பொசிஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் எப்படின்னா ஒரு கம்பெனிக்கு போனால் கொடுக்குற சேலரி மாதிரி, ஒரு மாதத்துக்கு தான் சேலரிக்காக ஒர்க் பண்ணுவோம், 2வது மாதத்துலேருந்து கம்பெனியில் பாஸ் திட்டிகிட்டே இருந்தால் ஒர்க் பண்ணுமா, பிடிச்சிருக்கணும். அப்போ இங்கே ஐடியாலஜி பிடிச்சிருக்கணும், அப்போ அந்த பார்ட்டி சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி மாதிரி நினைக்காதீங்க. 18 வயசில் நான் சேர்ந்தேன் பார்ட்டியில் அஃபீஷியலாக, அன்அஃபீஷியலாக ஒரு 15 வயசுலேருந்து சும்மா போகிறது வரது ஆர்வக்கோளாறுல பண்ணுறதெல்லாம் உண்டு. 18 வயசில் சேர்ந்து இப்போ எனக்கு 36 வயசுனா 18 வருஷம் ஆச்சு ஃபார் மீ டு கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. 2005லேருந்து இதுக்கும் எங்கள் அப்பா இந்த இதில் எம்எல்ஏவாக இருந்தார் 90 96ல், அவர் 25 வருஷம் ஆச்சு, எனக்கு 18 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பாலிட்டிஷியன்ஸ் அண்ணா கூட ஈஸியெல்லாம் கிடைக்காது, எங்கள் கட்சியில் கிடைக்காது, திமுகவில் கிடைக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி ப்ரூ காஃபி மாதிரி இல்லை, டைம் எடுக்கும். இன்னொன்று, ஆல் குட் திங்ஸ் இன் லைஃப் டேக் டைம். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு எல்லாமே உங்கள் லைஃப்பில் பாலிடிக்ஸ் இல்லை வேறு எதில் வேணாலும் யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே டைம் கிடைக்கும், டைம் எடுக்கும். அப்போ அந்த டைம் எடுத்து தான் பண்ணும். இதுதான் மேஜர் 3 திங்ஸ். இந்த 3ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அதே சமயம் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் பாலிடிக்ஸில் இருந்தங்காட்டிக்கு நிறைய ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு. இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூத் டெலிகேஷன், டிஸ்கவர் இஸ்ரேல்னு போட்டு ஒரு யூத் டெலிகேஷன் வந்து இஸ்ரேல் 7 நாள் என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் வந்து ஒரு யங் பாலிட்டிஷியன் அப்படிங்கிறனால கூப்பிட்டு போய் இஸ்ரேலை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து ஜெருசலமாக இருக்கட்டும், அங்கே வந்து ரிலீஜியஸ் சைட்ஸ் அதெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெல் அவிவுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஃபுல்லாக அங்கே எக்கோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அது சொன்னாங்க. அது ஒரு வாய்ப்பு. அதை தாண்டி இன்னொரு மிக பெரிய வாய்ப்பான என்ன கதுன்னா, இன்றைக்கி நான் ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் ப்ரௌடுனா IVLP இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் லீடர்ஷிப் ப்ரோக்ராம், இந்தியன் யூத் யங் பாலிட்டிஷியன்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி, யங் பாலிட்டிஷியன்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸின்னு 82 இயர்ஸ் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரோக்ராம். 82 வருஷமாக யூஎஸ் இந்தியா இதில் இது நடந்துகிட்ருக்கு. இந்த ப்ரோக்ராமில் இந்திரா காந்தி, மொராஜி தேசாய், அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்த மாதிரி இவங்கள்லாம் யங் பாலிட்டிஷியனாக இருந்தப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 100-200க்கு மேலே ப்ரெசண்ட்டாகவும் எக்ஸ் பாஸ்டாகவும் இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் ஜனாதிபதிகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 2000த்துக்கும் மேலே எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் அமெரிக்க அரசு நடத்துகிற ப்ரோக்ராம். என்னை கூப்பிட்டு போனாங்க, நான் என்ன ஒரு யங் பாலிட்டிஷியன், இவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரோக்ராம் பிரதமர்கள் ஜனாதிபதி நடத்துகிறாங்க, 26 நாள் அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி ஃபண்டட். அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே எலெக்ஷன் எப்படி நடக்கும், போலிங் எப்படி நடக்கும், அங்கே வந்து ஸ்வீவேஜ் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க,
அங்கே வந்து லிட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, அங்கே வந்து கார்ப்பரேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அங்கே என்ஜிஓஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அங்கே ஒரு போராட்டம் வந்தால் எப்படி இது பண்ணுறாங்க, ஒயிட் ஹவுஸ் கிட்ட கூப்பிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ப்ரெசன்ட் எம்பி, ரெண்டு பார்ட்டியோட ப்ரெசன்ட் எம்பிஸ் மீட் பண்ண வச்சாங்க, அங்கே எலக்டோரல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அங்கே இருக்கிற ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸுக்கு கூப்பிட்டு போய் அங்கே இருக்கிற ஸ்டேட் அசம்பிளிஸ், அதில் ஒரு அயோவா மாகாணம்னு சொல்லக்கூடிய அங்கே ஒரு ஸ்டேட் அசம்பிளியில் நான் சொல்லலை வாழ்க்கையில் மறக்க முடியாது. இன்னொரு தருணம்னா நாங்கள் ஒரு நாலு பேர் போயிருந்தோம் ரெப்ரஸன்டேட்டிவாக, எங்கள் பார்ட்டியிலேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், மற்ற மூணு பார்ட்டிஸ்லேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்திருந்தாங்க. நாங்கள் நாலு பேர் வச்சு ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்து எங்களை வந்து அந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லி அங்கே எப்படி ஒர்க் ஆகுது அசம்பிளி. ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்போஷர். இன்றைக்கி என்னால் அமெரிக்காவில் அரசியல் எப்படி இருக்குது, கள நிலவரம் எப்படி இருக்குது, எப்படி இயங்குது, அங்கே வந்து நாளுக்கு நாள் நம்ம குப்பை பிரச்சனை சொல்கிறோம், லைட்டு பிரச்சனை சொல்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய, ஸ்பீட் பிரேக்கர் பிரச்சனை சொல்கிறோம், ரோடு பிரச்சனை சொல்கிறோம், தண்ணி பிரச்சனை சொல்கிறோம், உப்பு தண்ணின்னு சொல்கிறோம், நல்ல தண்ணின்னு சொல்கிறோம், அமெரிக்காவில் இதெல்லாம் எப்படி கையாளுறாங்க, இது எனக்கு கூப்பிட்டு போய் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளும் அமையும் நீங்கள் அரசியலில் வந்தீங்கன்னா. அரசியல்லாம் நெகட்டிவாகவே பார்க்க வேணாம். எங்க அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் எல்லாருமே அரசியலில் தான் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் வரிப்பணத்தை எடுத்து தான் அரசாங்கம் வந்து உங்களுக்கு தேவையானது தருது. அப்போ உங்கள் வரிப்பணம் உள்ளே வருதுனாலே யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த டீம். எஸ், நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, யூ ஆர் ஆல்சோ பாலிட்டிக்கலி. எஸ், கரெக்ட். நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எக்கனாமிக்லி நம்மளே ஸ்டேபிளைஸ் பண்ணணும், பொருளாதார ரீதியாக நம்மளே வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இல்லைனா அரசியலே வியாபாரம் ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை சொன்னீங்க. நீங்கள் எப்படி பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங் ஆனீங்க, நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, என்னென்ன வியாபாரமோ இல்லை தொழில் ரீதியாகவோ என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் என்ன பண்ணங்க, இது எனக்கு தெரியும், நம்ம அரசியலில் போகணுன்னா வேலைக்கு போக முடியாது, தொழில் பண்ண தான் முடியும். ஒரு இடத்துல வேலைக்கு போய்ட்டு நான் டெய்லி ரெண்டு மணி நேரம் கட்சி வேலை பார்க்குறேன்னா அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதனால் நான் என்ன பண்ணால், முதல்ல முடிச்சோடனே என்னோடய ப்ராஜெக்டே என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் இயர் எம்பிஏ நடுவில் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சோன்னு ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கும், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது ராசிபுரமில். நான் ஃபேஸில் சேல்ஸ் பண்ணும்போது அங்கே பழக்கம், அங்கே கேன்டீன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு தோணுச்சு. அங்கே போய் நான் கேன்டீன் எடுத்து ரன் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு முடிச்சோன்னு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன். கேட்டு முடிச்சோன்னு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு என்னோடய இது அங்கே கேன்டீன் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இதுவுமே பொருளாதார ரீதியாக சஸ்டெயின் ஆகிறதும் ஒரே அடியாலாம் ஆக முடியலைங்க, டுக் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் ஃபெயிலியர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு, ஈஸியாலாம் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் அங்கே ரன் பண்ணேன், ரன் பண்ணோன்னு அது நல்லா போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியாக போஸ்ட் கிடச்சிது பார்ட்டியில், என்னால் அங்கே ஃபிசிக்கலி போய் பண்ண முடியல. பட் நீங்கள் ஃபுட்டு தொழிலுங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அங்கே இருக்கணும், ஏன்னா அந்த பொருள் வந்து டேஸ்ட் ஒரு முக்கியம், இன்னொன்று பொருள் தப்பாக கம்மி அதிகமாக போட்டு வீண் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா வராது. அப்புறம் ஃபுட் கிங்னு சரத் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட அப்படியே கைமாற்றி விட்டுட்டேன் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இங்கே வந்து நம்ம இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பண்ண போகிறோம். அப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டு ஐஏஎம் இண்டோர்லேருந்து ஒருத்தர் இருக்கார், அவரோட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட் இன் நீட்னு ஒரு கேக் கிச்சன் ஆரம்பித்தேன், அவர் பேர் கார்த்திக், ரெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அவர் நல்லா பண்ணுறாரு, அவர் கேக்ஸ் வண்டர்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரெண்ட் இன் நீட் கேக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் செக்ரட்டரியை போட்டாங்க, என்ன செக்ரட்டரியை போட்டோன்னே என்னால் என்னாச்சுன்னா, மறுபடி ஃபிசிக்கலி என்னால் அவர் கூட உட்காந்து பண்ண முடியல. அப்புறம் அவரே ஒரு நாள் கேட்டார், நீங்கள் வருவீங்களா இருக்கீங்களா அப்படிங்கிறார். எனக்குமே கஷ்டமாக இருந்தது, கரெக்டு, நான் அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, நம்ம இவ்வளோ பிஸியாக இருக்கோம், என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தென் ஐ கேம் அவுட் ஆஃப் இட், டைல்யூட்டட் மை ஸ்டேக்ஸ் அண்ட் சைட், நான் இல்லை எனக்கு வர முடிய மாட்டேங்குது, ரொம்ப ஃபிசிக்கலி டயரிங்காக இருக்குன்னு வந்துட்டு ஒரு 4-5 months மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வித்தவுட் இது பண்ண சேவிங்ஸ் வச்செல்லாம் மேனேஜ் பண்ணுறேன். இதில் பெருசாக இந்த ஐஎம் மேவரிக்ஸில் மாதம் மாதம் 30,000 கொடுத்தது, அந்த ஸ்காலர்ஷிப் மறுபடியும் வந்து இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து ஏற்றுக்கிட்டார். ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 30,000, அடுத்த 2 வருஷத்துக்கு 40,000, அடுத்த 2 வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச ஸ்காலர்ஷிப். இது வந்து ஸ்காலர்ஷிப், அது நான் டேக்ஸ் எல்லாம் அந்த ஸ்காலர்ஷிப்னால டேக்ஸ் கட்டணும் நான். ஓஹோ, டேக்ஸ் கட்டி தான் இது பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு இதுக்கு அதுக்கெல்லாம் பேசிக் லிவிங்க்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நம்ம டிஜிட்டலி ஃபுல்லாக தான், 2016 எலெக்ஷனில் நான் ஐடி விங் செக்ரட்டரி அம்மா போட்டாங்க, அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணேன், நம்ம வின் பண்ணோம். அப்போ இருந்து எல்லாம் பண்ணுங்க, டிஜிட்டலி எல்லாம் லேர்ன் பண்ணி எல்லாம் பண்ணி நம்ம டிஜிட்டலியே பண்ணலான்னு த சோஷியல் மீடியா கம்பெனி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஆரம்பித்து தான் அதுக்கான ஒர்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு வீடியோஸ் எடுத்தோன்னே. ஃபஸ்ட்டு அப்போ கம்பெனி ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா காசே இல்லை, 1.5 லட்சம் ரூபா டிசைனர் சிஸ்டம் வாங்க காசு இல்லை. ஓகே, என்ன பண்ணோம், இன்னொருத்தரோட கம்பெனியில் ஒரு கார்னர் ஸ்பேஸே நீங்கள் சும்மா கொடுங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு, ஒரு வீட்டில் லேப்டாப் டேபிள் இருக்கும்லங்க அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு, ராகேஷ்னு ஒருத்தர் 16,000 ரூபா சம்பளம்,
அவர் எடுத்து போட்டு வாடகை 4000 ரூபா, எதுக்கு அந்த டிசைனர் கம்ப்யூட்டருக்கு 20000 ரூபா, இவங்களுக்கு வாடகை கொடுக்க வேண்டியதில்லை. அப்படி தான் ஆரம்பித்தேன். ஆரம்பித்து டிசைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு 20000 ரூபா கொடுத்துட்டு 200 ஃபோன் பண்ணுறாங்க, நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல, இந்த போஸ்ட் பண்ணுங்கள் அந்த போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம இது சரி வராது, நம்ம வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ராகேஷ்கிட்ட கொடுத்து கோர்ஸ்லாம் எடுத்து அவங்களை கற்றுக்க வச்சு வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ பர் மினிட் இவ்வளோ ரூபான் சார்ஜ் பண்ணிவிட்டு அனிமேஷன் வீடியோஸ் எக்ஸ்பிளேட்டரி வீடியோஸ் இப்படியே பண்ணி 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 பல மொழிகளில் பண்ண ஆரம்பித்தோம் வீடியோஸ். அதெல்லாம் பண்ணோம் ஒரு சைடு. அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி ஓகே இவ்வளோ பல மொழிகளில் பண்ணியாச்சு, அதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு செட் ஆஃப் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அது மூலமாக அது மக்களை போய் ரீச் அவுட் பண்ணோம். அதில் வந்து பிராண்ட் கொலாபரேஷன் அது இதெல்லாம் பண்ணோம். அப்படி பண்ணோம், இப்படியே பண்ணி 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 பார்த்தீங்கன்னா 2016 முடித்தாலும் கூட, 15 முடித்தாலும் கூட, இந்த 6 வருஷத்துக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் நான் சர்வைவ் ஆனேன். சம்பளமே எடுக்கல கம்பெனியில். அதுக்கப்புறமா 6 வருஷம் கழித்து 30000 ரூபா எடுக்க ஆரம்பிச்சு, 50000 ரூபா எடுக்க ஆரம்பிச்சு, அப்புறம் 1 லட்ச ரூபா எடுக்க ஆரம்பிச்சு. இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சம்பளத்தை கம்பெனியில் எடுக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து நான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2015 இப்போ 9 வருஷம் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் இந்த சப்போர்ட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா கம்பெனியில் நம்ம நிறைய ஆன்லைன் வீடியோஸு கோர்ஸஸ் யூடியூப் சேனல்ஸ் அதெல்லாம் நிறைய பண்ணுறோம். ஒரு 40-member டீம் இருக்காங்க. சென்னையில் நமக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து நம்மளே ஏர்ன் பண்ணி அதில் டேக்ஸ் கட்டி நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் பார்த்துக்கிறது இல்லாமல் இந்த பீப்பிள் சர்வீஸ் சென்டருக்கும் சேர்த்து நம்ம கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸோ அதனால தான் நான் புரிஞ்சிட்டது தான், 10 வருஷம் ஆச்சு. எவ்ரி குட் திங் டேக்ஸ் டைம். எல்லா நல்ல விஷயங்களும் டைம் ஆகும். அது இப்போ என்னென்னா, நான் இருக்கிற ரெண்டு ஃபீல்டுமே பார்த்தீங்கன்னா அன்சர்டைனான ஃபீல்டு. 1000 பேர் கம்பெனி ஆரம்பித்தா ஒரு கம்பெனி தான் சர்வே ஆகும். 1,00,000 பேர் பாலிடிக்ஸில் போனால் ஒருத்தர் தான் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்சர்டைன் தான். பொதுவாக சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நீ வேலைக்கு போயிட்டு இதை பண்ணினா சரி நிரந்தர வருமானம் இருக்குது இதுன்னு சொல்லலாம், சரி இல்லை இங்கே ஏதோ ஒரு போஸ்ட் அது இருந்துட்டு ஒய்ஃப் சம்மா இருக்காங்க நீங்கள் வந்து ஏதோ பேலன்ஸ் பண்ண, ஓகே ரெண்டுலேயுமே ஒரு நீ ரிஸ்க் எடுத்து பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு இன்னவிட்டபிளான ஒரு விஷயம் இல்லையா, இன்றியமையாத ஒரு விஷயம். ஆமாங்க, அது எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நிறைய டைம் நம்ம மைண்ட் என்ன யோசிக்கிறாங்க, நீங்கள் யார் வேணால் யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்களாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து அது ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும் தான் நம்ம மைண்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம், எடுத்துனா அது ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும், பயம், பயத்தை உண்டு பண்ணிடும், நெகட்டிவ் பேர். இப்போல்லாம் நான் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டேன், ரொம்ப நாளாகவே கான்ஷியஸ் ஆகிட்டேன், எது எடுத்தாலும் அது ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும்னு நினைக்கக்கூடாது. ஃபெயிலியர் ஆனால் பார்த்துக்கலாம், ஆனதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகாமல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணும், எதெல்லாம் பண்ணால் அது ஃபெயிலியர் ஆகாதோ அதை பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ வரைக்குமே கேட்பாங்க என்கிட்ட நிறைய பேர், இப்போ எம்பி எலெக்ஷன் எப்படி போகுதுன்னு பேர், நான் சொல்லுவேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், காமாக இருக்கேன், ஏன்னா நான் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அவுட்கம் நல்லா தான் வரும். இப்போங்க ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து தோசை மாவு தோசை சுடணும், தோசை நல்லா வரணும், தோசை நல்லா வரணும், தோசை நல்லா வரணும்னு நினச்சிருந்தா தோசை நல்லா வராது. அப்போ அரிசி ஊற வைக்கணும், அந்த டைம் கொடுக்கணும், அதை எடுக்கணும், அந்தந்த டைமில் அரைக்கணும், மாவு புளிக்கணும், அப்புறம் அதை எடுக்கணும், கல்லில் வைக்கணும், அடுப்பு, இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருந்ததுன்னா தோசை கரெக்டாக வந்துடும். இந்த ப்ராசஸையே ஃபோக்கஸ் பண்ணாமல் தோசை நல்லா வரணும், தோசை நல்லா வரணும், தோசை எப்படி நல்லா வரும், இதுதான் என்னோட ஐடியா. லட்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னவங்க, ஒரு ஃபாஸ்ட்டான லைஃப்பில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நார்மலாக ஒரு 9-to-5 ஜாப் ஒர்க் பண்ணுறவனுக்கே வந்து ஒரு 9-to-5 ஜாப் அவங்களுக்கே வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை, கந்தரகோலம் பிடிச்ச ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு அரசியலில் இருக்கீங்க, ஒரு ஆக்டிவ் பாலிட்டிஷியன் கம்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அண்ட் இந்த ப்ராசஸ் நீங்கள் எப்படி சார் எடுத்துகிட்டு போகிறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணணும்? என்னை பொறுத்த வரைக்குங்க பாலிட்டிஷியன்ஸ்க்கு எல்லாமே ஒர்க்கு தான் லைஃபு, லைஃப் தான் ஒர்க்கு, அதை ஒன்றா தான் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க. ஓகே, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக பாலிட்டிக்ஸில் இருக்கவே முடியாது. இப்போது பார்த்தீங்கன்னா 2 வயசு ஒரு பையன் இருக்கான், அவனை நான் பார்த்து ஆல்மோஸ்ட் 3 நாள் ஆச்சு. ஒய்ஃப் இருக்காங்க பார்த்துக்குறாங்க, எங்கள் அம்மா இருக்காங்க பார்த்துக்குறாங்க, அவங்களாம் இருக்கிறனால நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியுது. இல்லைன்னா எப்படி பண்ண முடியும், கண்டிப்பாக முடியாது. கோஆப்ரேட் பண்ணணும், அவன் 2 வயசு பையன் முதற்கொண்டு கோஆப்ரேட் பண்ணும், அப்பா வேணும்னு கேட்டான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவன் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். இன்னொன்று வந்துங்க, என் லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. என்ன காரணம்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து 33 வயசு எங்கள் அப்பா இருக்கும்போது, நான் 11 வயசு 3 வயசில் என் தங்கச்சி இருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை எங்கள் அம்மா கோத்ரூ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜேர்னி, ஏன்னா தனியாளாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் கொண்டு வர்றதுங்கிறது. பொதுவாக எங்கள் அம்மான்ட்டு இல்லை, பொதுவாகவே பெண்கள்னு எடுத்துட்டிங்கனாலே ஒரு 10-11-12 வயசு வரைக்கும் ஓகே,
அதுக்கப்புறம் ஆரம்பித்தா எவ்ரி மந்த் நேனிட்டு கோத்ரூ சம்திங் பிகாஸ் தே ஆர் விமன். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், மாறணும், நம்ம ஷிஃப்ட் ஆகிறதுல அவங்க ஷிஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் பையனுக்கு ஒன்றும் இல்லை, பெண்கள் வந்து அவ்வளோ எடுத்து வளர்த்தி, ஏன்னா குழந்தையே வந்து டைம் எடுத்துக்கலாம், அவுட் எடுத்துக்கலாம்னாலும் விடாது பெண்கள், நான் வீட்லேயே பார்க்குறேன்ல. ஸோ இவ்வளோ ட்ரான்சிஷன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அவங்க தன்னலம் பார்க்காம சுயநலம் பார்க்காம பிறர் நலம் அப்படின்னு யோசிக்கிறதுன்னு பார்த்தா பெண்கள் தான். ஸோ இப்போ நீ எங்கள் அம்மாவை பற்றி மட்டுமே நான் பேச விரும்பல, என் ஒய்ஃபை பற்றி மட்டுமே பேச வரல, எல்லா பெண்களை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ எங்கள் வீட்டில் இது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்கள் அம்மா மாதிரி, என் ஒய்ஃப் மாதிரி, இந்த மாதிரி தங்கச்சி மாதிரி, இந்த மாதிரி எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறங்காட்டிக்கு தான் நிறைய இடத்துல ஆண்கள் முன்னாடி வந்து நிற்க முடியுதுங்க. அதுதான் உண்மை. கண்டிப்பாக பெண்களே வேற லெவலில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பின்னாடி தான் நிற்கணுங்கிற மாதிரி நான் சொல்ல, பட் வேற வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், அது வந்து இட் இஸ் அ ஃபினாமினல் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். இது இல்லைன்னா முடியவே முடியாது. ஏன்னா ப்ளஸ் ப்ரெக்னன்சி யோசிச்சு பாருங்க, ப்ரெக்னன்சி டைமில் வந்து 9 மந்த்ஸு அவங்க கோத்ரூ பண்ணுற ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் டெலிவரினாலும் சரி இல்லை சி செக்ஷன்னாலும் சரி, அதுக்கப்புறம் கோத்ரூ பண்ண, நான் சொல்கிறேங்க இந்த இப்போ சொல்கிறாங்க அரசியலில் நிற்கிறீங்க, எலெக்ஷனில் நிற்கிறீங்க, இவ்வளோ டஃப்பாக இருக்குது அதுன்னு, ஒரு பெண் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் கோத்ரூ பண்ணுற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கஷ்ட நஷ்டங்களை பார்த்தீங்கன்னா எந்த அரசியல்வாதி எந்த பிஸ்னஸ் மேன் கூட அவ்வளோ கோத்ரூ பண்ணுறதில்லைங்க, பர்சனலாக அவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரென்த்து அந்த பர்சீவரன்ஸு பெண்கள்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்க முடியும். நம்ம என்னங்க ஆண்கள், ஆண்களை நெகட்டிவாக பேசலை, நான் நம்மளே யோசிச்சு உங்கள் வீட்டு பெண்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிறக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு வரைக்கும் அப்படியே நமக்கு போயிடுது, ட்ரான்சிஷன்ஸ் எல்லாம் எதுவுமில்லை. அவங்களுக்கு தான் அவ்வளோ ட்ரான்சிஷன் இருக்குது, அவ்வளோ அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ அது எல்லாமே இருக்குது. வீட்டில் ஃபுல் சப்போர்ட், டெஃபினட்டாக ஃபென்டாஸ்டிக் சப்போர்ட்டுங்க, இல்லைனா முடியவே முடியாது. கண்டிப்பாக சூப்பர். ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன், இப்போ நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு எம்பி கேண்டிடேட்டாக கோயம்புத்தூரோட மக்களுக்கு இந்த சேனல் மூலமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், இந்த ஊரில் சைக்கிள் ஓட்டி பெக் ஸ்கூலில் படித்து பிஹெச்சியில் படித்து இங்கேயே சின்ன வயசுலேருந்தே நம்ம ஊர் மக்களுக்காக ஏதோ பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்திருக்கேன். இந்த ஊருக்காரன், இந்த ஊர் தான் எனக்கு படிப்பை கொடுத்தது, இந்த ஊர் தான் எனக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது, இன்றைக்கி இந்த ஊர் தான் எனக்கு இந்த இந்த சீட்டையும் இங்கே இந்த ஊரை ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கு. நான் வெளியூர்காரன் இல்லை, வெளியூர் வேட்பாளரும் கிடையாது, இந்த ஊரில் இருக்கிறவன். 36 வயது இளைஞன், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு நிறைய பெருந்தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்கள் இயக்கத்தில் இளைஞரான எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் எந்தளவு ஒர்க் பண்ணுவேன்னா நீங்கள்லாம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க, பரவாயில்ல இவரை நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தேர்ந்தெடுத்தோம், இவர் போய் அங்கே போய் பார்லிமெண்ட்டில் நமக்காக இவ்வளோ நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் பெருமைப்படுற அளவுக்கு என்னோடய வேலை இருக்கும், அதை நான் உறுதியாக சொல்கிறேன். எஸ்பெஷலி யூத் ஆஃப் கோயம்புத்தூர், அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு யங்ஸ்டர் நான், நம்ம ஊர் யங்ஸ்டர், நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து, நீங்கள் பாலிட்டிக்ஸில் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்ததுக்கப்புறம் உங்களை எல்லாம் இன்வால்வ் பண்ணுவேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து கோயம்புத்தூரை டெவலப் பண்ணலாம். கோயம்புத்தூர் நான் பெங்களூர் மாதிரி ஹைதராபாத் மாதிரி டெவலப் பண்ணணுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு பிளான் போடுவோம், அடுத்த 10-15 இயர்ஸ் 5-year பிளான் இப்போ போடுவோம், அடுத்தடுத்து ஒரு 10-15 இயர்ஸில் உலகத்தரம் வாய்ந்த சிட்டிகள் கூட கோயம்புத்தூர் ஒப்பிடுற அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதுக்கு நான் தனியாக பண்ண முடியாது, நீங்களும் நானும் சேர்ந்தா பண்ண முடியும். நான் எம்பி ஆனால் நான் மட்டும் எம்பி கிடையாது, நீங்கள் எல்லோரும் தான் எம்பி. அதே மாதிரி பெண்கள் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கிள் விமனாக ஒரு தனி இதாக என்னை வந்து ஒரு கஷ்டப்பட்டு என்னை இந்த வளர்த்தி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக, ஏன்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜேர்னி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஓவராலாக கோவை பாராளுமன்ற தொகுதி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து கோயம்புத்தூரை ஃபென்டாஸ்டிக்காக டெவலப் பண்ணுவோம், அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஆதரவு தருவீங்க, கண்டிப்பாக உங்களெல்லாம் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க, நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ணீங்க, அண்ட் உங்களுடைய ஃப்யூச்சர் என்டேவர்ஸும் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் வந்து சேரன் அகாடமி சார்பாகவும் நாங்கள் உங்களை வாழ்த்துறோம், அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு யுவர் ஃப்யூச்சர் ஆல்சோ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சார், தேங்க்யூ.